முதலாளி சுத்தமா துடைக்க சொன்னாரா இல்ல சுத்தி சுத்தி துடைக்க சொன்னாரா? இதுக்கு பிரச்சனை ரெண்டையும் சேர்த்தே செய்துருவோமே. தம்பி வணக்கம். பட்டு வேட்டி, சிலுக்கு ஜிப்பா, கையில வெத்தலை பெட்டி, சந்தேகமே இல்ல சின்னம்மா எதிர்பார்க்கிற பாட்டு வாத்தியார் தான். பூவிலே சிறந்த பூ என்ன பூ? கடுப்பு குப்பு. யாரு இவரு? இவரு நான் சொல்றேன் இவர் பாட்டு வாத்தியார்ப்பா, சீக்கிரம் உள்ள கூட்டு போ, இல்லாட்டி இங்கேயே பாட ஆரம்பிச்சிருவாரு. நீங்களே நல்லா பாடுறீங்களே, நான் எதுக்கு? தங்கம் என்ன சத்தம் இங்க? பாப்பாவுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு பாட்டு வாத்தியார் வந்திருக்காரு. பேப்பர்ல விளம்பரத்தை பார்த்தேன். என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? இவ்வளவு பெரிய மனுஷர், இவ்வளவு பெரிய வீடு, நீங்க என்ன குறைச்சா கொடுக்க போறேன்? மாசத்துக்கு ஒரு 1500 ரூபாய் தாங்கலே. 1500 ரூபாய் என்ன? 5000 ரூபாய் சம்பளம் தரேன். 5000? ஆனா என் பொண்ணுக்கு நல்லா பாட்டு சொல்லு. பாட்டு வாத்தியார் காத்துட்டு இருக்காரு சுஜி, சீக்கிரம் மாமா. எஸ் உடம்பெல்லாம் இருக்கு அந்த 7 சுரத்துக்குள்ள சங்கீதமே அடங்கி இருக்கு. இப்ப பாரு, இது சுரம் இல்லம்மா, என் விரலுமா என் விரல். நான் சுரத்தோட பாடுறேன், என்னோட சேர்ந்து பாடுறியா? சரி, அந்த கட்டைய தூக்கி போட்டுட்டு வா. குப்பு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் வந்து? வணக்கம். என் பொண்டாட்டி பசங்கள ஸ்கூல்ல விட்டு போகும்போது என்ன பாக்க வந்தாங்க. அன்னைக்கு தேட்டர்ல சிகப்பு கலர் படம் கட்டிட்டு ஆண்டி வந்தாங்கல்ல, அவங்க நல்லா இருந்தாங்களே. மாத்திட்டியா? சிகப்பு படையில ஒருத்தியா? ஐயே, அப்படின்னா ப்ளூ கலர் புடவை கட்டி பீச்ல இவர் கூட இருந்து போலீஸ் அடி வாங்கிட்டு ஓடிச்சே, அது எந்த ஆண்டி? ஏய், அது வேற ஆண்டிடா குப்பு. அவங்க மூக்கு சப்பையா இருந்ததுல, இவங்க மூக்கு நீளமா இருக்கு பாரு. நீளமா தான் இருக்கேனா? அந்த ஆண்டி தான் பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிக்கலன்னா அவருக்கு தான் பிடிச்சிருக்குங்கறாரு. அப்படியா? வீட்டுக்கு பேசிக்கிறேன். அம்மா வணக்கம்மா. வணக்கம். அப்பா கிட்ட சொல்லி என் சம்பளத்தை ஏத்தி கொடுக்க சொல்லுங்கம்மா. அட்டாக். டோன்ட் மூவ். அம்மா அட்டாக்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, அசையவே கூடாது.
அவங்களாவே எப்பவாவது வந்து ரிலீஸ் சொன்னாதான் அசையணும். குட் மார்னிங் விஸ்வநாத். குட் மார்னிங் தாமூர்த்தி. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் கிரிஜா. தட்டல் தடிக்கிறாயா? அடி அடி. என்ன டைப் பண்ணிருக்க? ஐயோ விழுந்துருச்சே. ஐயோ அட்டாக். ஏம்பா நாங்க இன்டர்வியூக்கா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் சொல்லுப்பா. இந்த திருச்சிக்கு போன விஷயம் என்னாச்சு? ஃபேக்டரி சைட்டுக்கு அந்த இடத்த போய் பார்த்தேன். பிரமாதமான லொகேஷன். ஞாயிற்றுக்கிழமை நீ ஒரு தடவை வந்து பார்த்துட்டு ஓகே சொல்லிட்ட, அக்ரிமெண்ட் போட்டுடலாம். ஓகே. என்னம்மா சொல்றவ? இன்டர்வியூக்கு எல்லாரும் வெயிட்டிங் அப்பா. அப்படியே இது என்ன? சனிக்கிழமை வந்து சொல்றானா அப்பா? சனி பயிற்சி முடிஞ்ச உடனே வந்து சொல்றானா? சரியானதுக்கு அப்புறம் வந்து சொல்றானா? சரி போடா. என்ன சரியானதுக்கு அப்புறம்? இப்ப நான் போய் பாத்துற. ஏய் குப்பு. ஆமா, எந்த போஸ்டுக்கு இன்டர்வியூ நடக்குது? எனக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரி தேவைப்படுது, அதுக்கு தான் இந்த இன்டர்வியூ. ஏய் குப்பு. ஏய் குப்பு, இது என்ன? என்ன சொல்றான்? நீங்க தானே இன்டர்வியூ வந்திருக்கீங்க? குப்பு எல்லாரும் உள்ள அனுப்ப நான் இன்டர்வியூ பண்ணேன். போகும்போது அவசரமா தடுத்துக்கிட்டு. வணக்கம் மேடம். தேங்க்ஸ். என்ன பேரு? சுவாமிநாதன். சுவாமிநாதனா? என்ன படிக்கிறீங்க? நான் முடிச்சிட்டேங்க, பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ். மற்ற ஆஃபீஸ் மாதிரி ஈஸியாக நினைச்சு கூடாது, கேள்விகள்லாம் பயங்கரமா இருக்கும். பி கேர்ஃபுல். ஓகே. மவுண்ட் ரோட்ல ஒரு கடை உள்ள ஒரு யானை ஓடி ஓடி வந்து உள்ள வந்துருச்சு. அந்த கடையில இருந்து என்ன வாங்கும்? என்ன வாங்கும்? மூச்சு வாங்கும். நெக்ஸ்ட், இது வந்து ரொம்ப சீரியஸ், கரெக்டா பதில் சொல்லணும். ஒரு பெரிய காடு, அதுல ஒரு பெரிய மரம், மரத்து மேல ஒரு குட்டி குரங்கு பாவம், கீழே வந்து ஒரு புலி, அந்த குரங்கை சாப்பிடறதுக்காக அப்படியே சுத்திட்டே இருக்கு. சரி, நைட் ஆச்சு, அந்த குரங்கு தூங்க வந்து தூங்கிடுச்சு. விடிஞ்சு பார்த்தா அந்த புலி இன்னும் போவே இல்லை, அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு. ஐயோ, அந்த பாவம் குட்டி குரங்கு என்ன செய்யும்? எப்படி இறங்கும் தெரியலையே. இவ்வளவு பெரிய குரங்கு உனக்கே தெரியல, அந்த குட்டி குரங்கு என்ன செய்யும்? ஐயோ 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 ஐயோ. கவனிக்க சொல்றியா? Previously, I was working as an administrative officer in Parker & Company. சரி, இந்த ஆபீஸ்ல எப்படி இன்டர்வியூ பண்றாங்கன்னு தெரியுமா உனக்கு? ஓ தெரியுமே, ரெண்டு பேரும் ஓடினாங்க, பாத்துட்டு தான் வந்தேன். சரி, எல்லாரையும் கேள்வி கேக்குறீங்களே, நான் கேள்வி கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியுமா? என்ன கேட்க போற? எல்லாத்தையும் கை வச்சே கேக்குறேன். உதாரணத்துக்கு, இது பனியன், இது கை வச்ச பனியன், இது அப்துல்லா, இது ஷேக் அப்துல்லா, இது புடவை, இது வாயில் புடவை, இது பானு, இது சாய்ரா பானு. ஏய் ராம், நீ ரொம்ப புத்திசாலியா இருக்க. ஏய் குப்பு, இவர் அப்பாயின்ட் பண்ணியாச்சு, நான் அப்பாட்ட போய் சொல்லிட்டு வந்துறேன். என்ன சொல்றேன்னு புரியல, இருந்தாலும் தேங்க்யூ. பா, இன்டர்வியூ எல்லாம் நானே பண்ணிட்டேன், உங்களுக்கு பர்சனல் செக்ரட்டரியா நல்ல ஆளை செலக்ட் பண்ணிருக்கேன்பா. பயங்கர அறிவாளிப்பா, ரொம்ப மூளை, கேக்குற கேள்விகளுக்கெல்லாம் டான் 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 பதில் சொல்றாருப்பா, இத பாருங்களேன். ஆமா, அவருக்கு பச்சை குதிரை தாண்ட தெரியுமான்னு விசாரிச்சியா? அதான்ப்பா மறந்துட்டேன், ஒரு நிமிஷம். என்னப்பா அஜய்?
அங்க ராம்னு ஒரு கேண்டிடேட் இருப்பாரு, அவர் ரூம் கண்டுபா. நீதா ராமா? ஆமா. எம்டிக்கு பர்சனல் செக்ரட்டரினா என்னன்னு தெரியுமா? தெரியும். எம்டியோட பொண்ணு தான், எனக்கு இந்த வேலைய தர சொன்னாங்க. அவங்க தர சொன்னா எல்கேஜி யுகேஜி வாத்தியார போறது தான் லாயக்கு. போ, எம்டி கூப்பிடுறாரு, பெருசா தான் தரவர் வாங்கிக்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என் பொண்ணு உங்களை பத்தி சொன்னா, உங்ககிட்ட என்னலாம் கேள்வி கேட்டாங்கறதையும் சொன்னா. மா, எந்த போஸ்டுக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார், உங்களோட பர்சனல் செக்ரட்டரி போஸ்டுக்கு. மிஸ்டர் ராம், என் பொண்ணு கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றீங்க, அப்படின்னா உங்களுக்கு நிறைய பொறுமை இருக்குன்னு அர்த்தம். எனக்கு இந்த மாதிரி ஆள் தான் தேவை. அது மட்டும் இல்ல, உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பார்த்தேன், வேண்டிய அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு. சோ, என் பொண்ணு எடுத்த முடிவை நானும் ஒத்துக்கிறேன். தேங்க் யூ சார். ஆல் ரைட். பை தி வே, மீட் மை கிரேட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் மூர்த்தி. ஹலோ சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. இந்த பாருப்பா, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னைக்கு டியூட்டில் ஜாயின் பண்ணு. ஓகே சார். குட் பை. குட் பை. கை கொடுங்களா? எனக்கு தேங்க்ஸ் கிரேடா. தேங்க் யூங்க. தேங்க்ஸ் சொன்னீங்க, அதுக்கு தேங்க்ஸ்ங்க. நான் சொன்ன தேங்க்ஸ்க்கு தேங்க்ஸ் சொன்னதுக்கு தேங்க்ஸ்ங்க. நீங்க தேங்க்ஸ் சொன்னதுக்காக நான் போறேங்க. போறீங்களா? எனக்கு ஒரு விஷயம் புரியலப்பா. உனக்கு செக்ரட்டரிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு பொசிஷன். அதுக்கு போய் முன்ன பின்ன தெரியாத ராம்கர் ஒரு பையனை உன் பொண்ணு சொன்னாங்க ஒரே காரணத்துக்காக அப்பாயின்மெண்ட் பண்றீங்க, எப்படி இது? உன் கேள்வியிலேயே பதில் இருக்கடா. என் பொண்ணுக்கு அவனை பிடிச்சிருக்கு, அதனால தான் அவனை அப்பாயின் பண்ண. நாட் ஓன்லி தட், அவனை பார்த்தா ரொம்ப டேலண்டடாவும் தெரியுது. இன்னும் பத்து அடி கூட வாக்கிங் போல, அதுக்குள்ள காஃபியா? அப்பா நானும் வாக்கிங் போறதே காஃபி சாப்பிட தானே இல்லப்பா. சரி சரி, சீக்கிரமா சாப்பிடு. கொஞ்சமாவது உடம்ப கவனிச்சுக்கணும் அக்கறை இருக்கா? சரிடா. அப்பா படா, ஈசிஜி எடுப்போம். டாக்டர், எங்க அப்பாக்கு பாவ இன்ஜெக்ஷன் போடாதீங்க. போடலமா? பத்திரம் பா, நான் பாத்துக்கிறேன். வணக்கம் டாக்டர் அம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். எனக்கு இல்லம்மா, என் தம்பி உள்ள படுத்துறேன். ஓகே, உட்காருங்க. நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. டாக்டர்மா, கிட்ட இருக்கிறது தான் தெரியுது, தூரத்துல இருக்கிறது தெரியவே மாட்டேங்குது. தூரத்துல இருக்கிறதையும் கிட்ட போய் பாருங்க, நல்லா தெரியும். நாய் கடிச்சிச்சு. அப்புறம் கோத்துல எங்க அப்பா நாய் திருப்பி கடிச்சிட்டாரு. அப்பா பேர் என்ன? கோவிந்தராஜ். இனிமே ஜிம்மின் கூப்பிடு. எங்க அப்பா மூச்சு விட முடியாம தவிக்கிறாரு. மூக்குள்ள டியூப் சொல்லி வச்சிருந்தேன், எப்படி மூச்சு விட முடியும்? ஐயோ, ஏய் இனிமே இது அது நின்னுடும். அப்பா அப்பா அப்பா, என்னப்பா அப்பா? நான் போன முறை செக்அப் பண்றப்பவே சொன்னேன், நீ ஃபாரினுக்கு போய் சர்ஜரி பண்ணிக்கோன்னு. இப்ப ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ் டெவலப் ஆயிருக்கு, ஏன் இன்னும் போகாம இருக்க? எப்படி டாக்டர் போக முடியும்? நான் ஃபாரின்ல போய் படுத்துக்கிட்டேன், என் பொண்ணை யார் பாத்துக்குவாங்க? பாத்தீங்களா டாக்டர் எப்படி பேசுறான்னு? இவன் ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றப்பான் தெரியுமா? இன்னைக்கு நான் அப்படி இருக்கேன்னா அது காரணமே இவன் தான். அந்த நன்றி கடனுக்காவது சுஜி இவன் ஸ்டாட்ல இருந்து நான் பாத்துக்க மாட்டேன். இல்லடா. எப்பட அவ குழந்தை மாதிரி பொறுமையா அவளை அனுசரிச்சுட்டு போக என்னால மட்டும்தான் முடியும். இல்லைன்னா அவளுக்கு ஒரு நல்ல புருஷ அமையணும். அதுக்காக ட்ரீட்மெண்ட் தள்ளி போட்டுட்டு போக முடியுமா? நீ உடனடியா ஃபாரின் புறப்படுற. கேனாட். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் எங்கேயும் போறதா இல்ல. இந்த பாரு, அந்த பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன். கூடி சீக்கிரமா ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து நான் அழைச்சிட்டு வரேன். சார், அடே ஜோனு, ஓகே அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு. இங்க தட்டக்கி ஐ ஐ ஐ தலையலந்து கூடாது, பாய் மட்டும் தான் செய்யணும். ஓகே ஓகே, அப்படி இருக்கணும், அசைய கூடாது. ஓகே. அப்பா கிட்ட அர்ஜென்ட் ஒரு கையில் வாங்கிட்டு அப்புறம் நினைக்கிறேன். அதெல்லாம் அப்புறம். ரெண்டு நாள் எங்க போயிருந்தே காணும். கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்க. முதல்ல குரங்கு மாதிரி சரி, அசைடு வழியாத மேன், குரங்கு மாதிரி. ரைட், இங்கிலீஷ் பண்ண ட்ரைஸ் தெரியுமா?
Master, teach me kung fu. அப்படியே கத்தணும் ஓகே யோராம் என்னையாச்சு இப்ப சொல்ல போறே இல்லையா போதும்பா என் பொண்ணு அட்டாக் சொன்னாலா சார் அவதான் அட்டாக் சொன்னா உன் புத்தி எங்க போச்சு நான் அப்படி செய்யலன்னா அவங்க வருத்தப்படுவாங்களேன்னு நானே என் பொண்ணு கிட்ட சில சமயம் கோச்சுக்கிறேன் ஆனாலும் உனக்கு கழுத பொறுமப்பா அப்ப நான் வரேன் சார் சரி அட்டாக் சுப்ரவாத சொல்லு சொல்லு கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரபச்சதே லாஸ்ட் 3 இயர்ஸ் நம்ம கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல நிறைய ஃப்ராட் நடந்துருக்கு அதனால மறுபடியும் எல்லா அக்கவுண்ட்ஸையும் செக் பண்ண எனக்கு பெர்மிஷன் வேணும் ஓகே ப்ரோசீட் பண்ணுங்க தேங்க் யூ சார் இந்த விஷயம் ஆபீஸ்ல வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் ஓகேப்பா வணக்கம் வணக்கம் வாங்க ப்ரொஃபசர் புருஷோத்தமன் பிரின்சிபல் ஆஃப் ஆர்ட்ஸ் காலேஜ் அவர் மக ஹலோ ஹலோ அவங்க வணக்கம்மா உட்காருங்க நான் காலேஜ் படிக்கிற நாள்ல இருந்து ப்ரொஃபசர்ஸ்னா ஒரு தனி மரியாதை எனக்கு உட்காரு அப்படி வா ஹாய் அங்கிள் ஹாய் ராம் எப்போ ஒரு பிகு இவதான் என் பொண்ணு சுஜாதா சுஜின் கூப்பிடுவாங்க செலமா சுஜின் கூப்பிடுவேன் என்னுடைய அத்தனை சொத்துக்கும் ஒரே வருசு தாய் இல்லாத பொண்ணு அதான் கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டேன் தப்பா நினைச்சுக்காதீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க ஓகே நான் ஒண்ணு சொன்னா சிரிக்காதீங்கப்பா இங்க வழக்கம் என்ற போட்டி நடக்குதாப்பா ஆனா ஒண்ணுப்பா இதுல இந்த ஆள் தான் ஜெயிப்பாரு அங்கலை மிஞ்சிட்டாரு அப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா பா அந்த மாப்பிளை பாருங்க பா லூஸ் மாதிரி தலசி விட்டிருக்கான் லூஸெல்லாம் சொல்லக்கூடாது அவர் ஒரு ப்ரொஃபசர் பையன் ப்ரொஃபசர் பையன் லூஸா இருக்க மாட்டானப்பா ப்ரொஃபசர்னா புத்திசாலியா இருப்பாரு அப்ப ஒரு பையனும் புத்திசாலியா தான இருக்கணும் பையன் பா நான் வந்து புத்திசாலியா பிறந்துட்டு நீங்க லூஸா பிறந்துட்டீங்க பா நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் பதில் சொல்லுங்க பா வாயமோடு என் வாய் எல்லாம் உன் வாய் எடுத்துக்கங்க அம்மா பெரியவங்களுக்கு எல்லாம் காபி கொடுமா கொடுமா மாப்பிளைக்கு பெருசு வச்சிருக்கேன் ஓகே தங்கம் தெரிஞ்சிருக்கும் நீ என்ன படிக்கிற? நானா படித்து முடிச்சிட்டேன். அம்மா நீ என்ன படிக்கிற? நானே எல்லாம் படித்து முடிச்சிட்டேன். ஏன் இப்போ தலவாரிட்டே இருக்க? என்னதுல நான் வருவேன். உனக்கு பாட்டு பிடிக்குமா? ஒரு ஊரிலே ஒரு ராஜகுமாரன் மகாராஜாவுக்கு ரொம்ப வயசாயிட்டதுனால ராஜகுமாரனுக்கு பட்டத்தை கட்டி வைக்க நினைச்சார் ஜனங்களுக்கு எல்லாம் இத கேட்டு ஒரே சந்தோஷம் எங்க பார்த்தாலும் ஒரே கும்மாளம் கொண்டாட்டம் ஒரு ஃபைன் டேல ஃபைன் முகூர்த்தத்துல ராஜகுமாரனுக்கு பட்டாபிஷேகம் நடந்துச்சு
ராஜா ராஜா ஒரு நாள் வேட்டையாட போனான் அவனோட படப்பட்டாலும் எல்லாம் போச்சான் எப்படி தெரியுமா சகட 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 சேலை போல தெரியும் சீரும் சிங்கங்கள் வேண்டையோடு அலையும் யாரும் பார்த்தால் நெஞ்சம் படரும் காடு அந்த அடர்ந்த காட்டிலே வேட்டையாடும் போது ஒரு பொண்ணு அலற சத்தம் கேட்டது பார்த்தா ஒரு சிங்கம் ராஜகுமாரன் பொண்ணு முன்னாடி சிங்கம் பொண்ணு விட்டுட்டு ராஜாவை பார்த்து சிங்கம் கேட்டது I am the king of the jungle. How dare you fix me in single? You think you can play with my powers? I will make a lovely meal for this hour. என்ன ஒரே மூட் அவுட்டா இருக்கீங்க போட்ட கணக்கு தப்பாயிடுச்சு அடிக்கடி நெஞ்சவலி வர விஸ்வநாதன் செத்துருவான் அந்த சுஜி லூஸ்க்கு இன்னொரு லூஸ் கட்டி வச்சிட்டோம்னா சொத்தெல்லாம் அனுபவிக்கலாம்னு நான் திட்டம் போட்டேன் ஆனா அந்த லூஸ் பார்த்து
நம்ம மாப்பிள்ள லூஸ் பயந்து ஓடிட்டான். கனவெல்லாம் கற்பனை ஆயிடுச்சு. பாட்டில்ல சரக்கு இருக்குன்னு அப்படியே வா குடிக்கிறோம். அத கிளாஸ்ல ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா தான் அடிக்கிறோம். அதான் ஆபீஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா சுருட்டுறமே அது போதாதா? இன்னும் எத்தனை நாளைக்கு சுரண்ட முடியும்? அங்க ராம்னு பர்சனல் செக்ரட்டரி வேற ஒருத்தர் வந்துட்டான். இனி ஆபீஸ் நம்பி பிரயோஜனமே இல்லை. மொத்த சொத்து நம்ம கைக்கு வரணும்னா நம்ம தாளத்துக்கு ஆடுற மாதிரி ஒரு மாப்பிள்ளை பிடிச்சாகணும். பிடிச்சிருவோம். எங்க தப்பிச்சோடறான் பாத்த கழுத்துமா உன் கழுத்து தான் வச்சறடா எனக்கு வேணும் நீ என்ன நான் பாத்துறேன் வா விடுமா அப்பா பாவனக்கு தூக்கம் வரலப்பா எனக்கும் தூக்கம் வரலப்பா பாப்பா விளையலாம் வேணாம் அப்பா விளையலாம் பாப்பா சரிப்பா சரி ரைம்ஸ் விளையலாம் பா வேணாங்கறல்ல அப்பா ப்ளீஸ் பா பாப்பா ப்ளீஸ் பாப்பா இரு பேர் பா ஃபர்ஸ்ட் நானே நீ அப்பா நானே பா எல்ல வெச்சு ஓகே ஐ வில் லிஷ் ஐ வில் நெஞ்சோலிக்குதாப்பா அப்ப பேசுப்பா பா டாக்டர் கூப்பிடுறம்பா ஏன்பா அப்பாவுக்கு என்னமோ ஏதோ ஆயிடுச்சுன்னு பயப்படியா சும்மா நடிச்சேம்மா ஆனா இன்னைக்கு நடிச்சது ஒரு நாளைக்கு நிஜமாவே நடக்கலாம் இல்லையா அப்பா கடைசி வரைக்கும் உன் கூட துணையா வர முடியுமா அதனாலதான் உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு அப்பா ஆசைப்படுறேன் இனிமேலாவது நீ புத்திசாலித்தனமா நடந்துக்கணும் என்ன எதுக்காக வர சொன்னீங்க நீங்க இங்க வேலையில சேர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு என் சர்வீஸ் ரெஜிஸ்டர் பார்த்தாலே தெரியுமே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க எத்தனை வருஷம் ஆச்சு மூணு வருஷம் இந்த மூணு வருஷமா உங்க அக்கவுண்ட்ஸ்லயும் பிசினஸ் டீலிங்ஸ்லயும் ஏகப்பட்ட ஃப்ராட் நடந்திருக்கு எல்லா ஃபைலையும் சரி பார்த்து எம்டிஏ கைது போட்டிருக்காரு புதுசா என்ன கலர்றீங்க சந்தேகம் வந்துருச்சுன்னா புதைச்ச பணத்தை கூட தோண்டி எடுத்து போஸ்ட்மார்டம் பண்றது இல்லையா நான் அதே மாதிரி எல்லா ஃபைல்ஸையும் அலசி பார்த்தேன் நிறைய தப்பு நடந்திருக்கு செக்ஷன் ஆபீஸ்ன்ற முறையில அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது உங்க கடமை இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க விளக்கம் சொல்லனா உங்களை நான் வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ண வேண்டியிருக்கும் மாஸ்டர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இங்க நான் பிரச்சனையில முழுகிட்டு இருக்கேன் நீங்க பாட்டு ஜாலியா தண்ணியில மிதக்குறீங்க ஜஸ்ட் ஏ பதராத வந்த விஷயம் என்னன்னு சொல்லு நாம ஆபீஸ்ல பண்ண ஃப்ராட்ல அந்த ராம் கண்டுபிடிச்சிட்டான் எனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கான் கவலைப்படாத எனக்கு எப்பவுமே எதிர்நீச்சல் போட்டு தான் பழக்கம் இப்போ என்ன செய்ய போறீங்க இன்னும் 24 மணி நேரத்துல நீ அங்க இருக்க போறியா இல்ல அந்த ராம் இருக்க போறானுங்கிறது தெரிஞ்சிடும் டோன்ட் வரி நீ என்னடா சொல்ற நீ என்ன முடிவெடுத்தாலும் அது எனக்கு சரிதான் நன்றி கெட்ட நாயே நான் சொன்னேங்கிற ஒரே காரணத்துக்காக உனக்கு வேலை போட்டு கொடுத்து மொத்த பொறுப்பையும் கொடுத்தா ஃப்ராடா பண்ற இனிமே நீ மோத்திரி முடிக்காத வெள்ள போ கெட் அவுட் அவுட் சாரி விஸ்வநாதா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அவன் தப்புன்னதுக்கு நீ என்னடா பண்ணுவ இருந்தாலும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல ஆ மிஸ்டரா அந்த அஜய் பண்ண ஃப்ராட்னால கம்பெனிக்கு எவ்வளோ லாஸ் ஆச்சுன்னு கொஞ்சம் கணக்கு பண்ணி சொல்லுங்க அந்த லாஸை நான் கட்டிடுறேன் சும்மா வளராதரா ஏதோ அதோட போச்சுன்னு நினச்ச சந்தோஷப்படுவியா ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ தேங்க்யூ என்னோட பாரத்தை இறக்கிட்டேன் இனிமேல் இந்த நிர்வாகத்தோட மொத்த பொறுப்பையும்
உங்கட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன். थैंक यू சார். थैंक यू. மிஸ் ராம் வெல் டன். உங்க கடமை கரெக்ட்டா செஞ்சிட்டீங்க. இல்ல சார். இந்த ஆபீஸ்ல நடந்த தப்புல பாதியே தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னும் பாதி இருக்கு. இத்தனை நாளா என் கூட இருந்தோம். இன்னும் நீ என்ன புரிஞ்சுக்காதது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உன்னை வேலைக்கு சேர்த்த நானே உன்னை வெளில போற சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஃப்ராட் நடந்ததுக்கான ஆதாரங்கள் எல்லாம் தராம கண்டுபிடிச்சிட்டான். உன்னை வெளில அனுப்பிச்சாதான் நான் அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியும். இன்னைக்கு நம்ம தப்பெல்லாம் கண்டுபிடிக்க நிலைமையில அவன் இருக்கான். அவன் அந்த நிலைமையில இல்லாம இருக்கணும்னா திரும்ப அந்த வீட்டுக்கு ஒரு மாப்பிளை நம்ம செட் பண்ணி ஆகணும். இப்போது நீ என் பிளான் புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன். ஹலோ விஸ்வநாதன் ஹியர். நான் டாக்டர் சங்கர் பேசுறேன். நாளைக்கு ஈவினிங் என் பொண்ணோட பர்த்டே பார்ட்டி. ஞாபகம் இருக்கு டாக்டர், எத்தனை தடவை சொல்வீங்க. மறக்காம நீ உன் டாக்டர் சுஜியும் வந்துடணும். அவசியம் வரேன், சுஜியும் கூட்டிட்டு வரேன். விஸ்வநாதன் கண்டிப்பா இந்த பர்த்டே பார்ட்டிக்கு தன் பொண்ணு சுஜியோட வரப்போறான். நான் போட போற இந்த டிராமால மணி நீ தான் லக்ஷ்மி சுகர்ஸுடைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ஸ்ரீதர். இவ உன் பொண்டாட்டி அதாவது மிஸ்ஸஸ் ஸ்ரீதர். அப்புறம் இவன் தான் நம்ம செட்டப் மாப்பிள்ளை அதாவது உங்க மகன் ராஜா. நான் நினைச்சபடியே எல்லாம் நல்லா முடிஞ்சு சொத்து என் கைக்கு வந்துட்டா. அதுல 10% உங்க ஷேர். ஓகே. ஹே அப்பா ரொம்ப அழகா இருக்குப்பா. இந்த பார் சுஜி, இது பெரிய மனுஷங்க வரடோ. உன் வாழ்த்தனத்தை இங்க கட்ட கூடாது. சரிப்பா. ஐயோ ஒண்ணே ஒண்ணுப்பா. வா. என்னடி ஹா விஸ்வநாதா. Meet Mr. Sridhar, Managing Director Hello. of Lakshmi Hello. Sugars. Hello. Hello. இது எங்க அப்பா அப்பா பொண்ணு சொன்னா. Hi. விஷ்ணுதா. Mr. Sridhar, Managing Hello. Director of Lakshmi Sugars, the only son Raja, another director, Mrs. Sridhar. Vishnuadhan, my friend. Okay, sir. Hi. Apple juice.
Next week he is leaving. Yeah. Okay. Around 9 o'clock he'll be there. Okay. Thank you. Sir, 9 o'clock on the appointment fixed. Okay. Yeah. I will attend. Good morning, sir. Good morning. Var pannanda andhi enak kalyanam. Oh, congratulations. Congratulations. Oru varam leave apply pannirken. Oru varam nama 10 naala leave eduthuka. Thank you, sir. 1 minute. Ram. Sir. Nama Ashavukku office account la indhu oru 50,000 rupees sanction pannunga. Okay, sir. Thank you. Romba nandri, sir. Enna pa leave katta panam kudukuren paakuriya. Indha maadhiri naalu kalyanathukku help panna. என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்காதாங்கற நான் பாச தான் பா. உங்க மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் சார். ப்ளீஸ் கம் இன். திஸ் வே. விஷ்ணுதா சார் யாருன்னு தெரியதா? பர்த்டே பார்ட்டில இன்ட்ரோ듀ஸ் பண்ண அதுக்குள்ள மறந்துடுவேனா? ப்ளீஸ் சிட் டவுன் சார். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ. மிஸ்டர் ராஜாக்கு நம்ம சுஜிய ரொம்ப பிடிச்சு போச்சான். கல்யாணத்தை சீக்கிரமே வெச்சுக்கலாம்னு அவர் அப்பா ஆசைப்படுறாரு. மிஸ்டர் ராஜா நீங்களும் அந்த பர்த்டே பார்ட்டி அட்ட பண்ணீங்க. சுஜிய பத்தி முழுக்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொண்ண பத்தி நாங்க நல்லாவே புரிஞ்சிக்கிட்டோம். அவளோட அப்பாவித்தனம் குறையவே தெரியல. அவளோட அப்பாவித்தனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Thank you very much. என்னுடைய சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. டேய் உன் சந்தோஷம் தான எங்க சந்தோஷமோ. உடனே நம்ம फ्रेंड्स கிளம்ப பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணு. அதுலயே மேரேஜ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஓகே? ஷூர். ராம் எங்கேஜ்மென்ட் பார்ட்டிக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் கிராண்டா பண்ணிடுவா. ஓகே சார். இங்க வச்சிருங்க. வரேன் சார். ஓகே. ஓகே. எங்க பிறந்த? அப்பா கிட்ட துணி கடைக்கு போயிருக்கறதா சொன்னாரு. சுஜி ரொம்ப சுத்துறே நீ. சுஜி விடு. வயசு பண்ண லட்சணமா நடந்துக்கோ. எதுக்கு கத்துறே இப்போ? இந்த பாருமா சுஜி. இனிமே இந்த மாதிரி எல்லாம் நீ என்கிட்ட விளையாட கூடாது. ஏ? ஏன் விளையாட கூடாது? கூடி சீக்கிரமே உனக்கு கல்யாணம் ஆக போகுது. நீ என்கிட்ட குழந்தைத்தனமா விளையாடுறது எனக்கு புரியுது. ஆனா நாளைக்கு உனக்கு புருஷனா வர போறவன் உன்னை புரிஞ்சிக்காம தப்பா நினைச்சுப்பான். அதனால தான் சொல்றேன். விளையாட கூடாதுன்னு எனக்கு கல்யாணமே வேண்டாம். சே அப்படி எல்லாம் சொல்ல கூடாது. பீ எ குட் கேர்ள். ஓகே? என்னடா கண்ணா கவலையா இருக்கற? விளையாடலமா? பச்சை குதிரை தாண்டறியா? ஒண்ணு வேண்டாம். ஏ? நான் விளையாடنا தப்பா நினைப்பங்களா? யாரு சொன்னது? அந்த ராம் திட்டுதே. என்ன திட்டுதே? வயசு பண்ண லட்சணமா நடந்துக்கோ. பரப்பற மாப்ள தப்பா நினைச்சு பண்ண திட்டுதே. ராம் நல்லவர் சரியாதான் சொல்லி இருக்காரு. அப்ப நீ ஏன் விளையாட போற? நான் விளையாண்டா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஏ? என் பொறுப்ப அப்படி. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனா எங்க கூட இல்லாம விளையாட போற? உன் புருஷன் கூட தான் விளையாட போற. ஏய் சர்ணா உங்கிட்ட ஒன்னு கேக்கணும். என்ன? கல்யாணம் ஆனா விளையாட கூடாதா? யார் சொன்னாங்க உனக்கு? இல்ல ராம் சொன்னான். என் கூட விளையாடாத உன் புருஷன் தப்பா நினைச்சுப்பானு. அப்படியா? சரியாத்தான் சொல்லிருக்காரு. கல்யாணம் ஆனப்புறம் நீயே ராம் கூட விளையாடணும், உன் புருஷனோட தான் விளையாடணும். இத பாருமா, உன் மனச புரிஞ்சு வந்தா உனக்கு புருஷனா வருவாரு. புரிஞ்சுதா? ஆ.
உங்களுக்கெல்லாம் இந்த பார்ட்டியை திடீர்னு நான் ஏன் கொடுக்குறேன்னு தெரியுமா? என்னுடைய கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு ஒரே வாரிசான சுஜாதாவுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கிறேன். மாப்பிள மிஸ்டர் ராஜா, டைரக்டர் லட்சுமி சுப்ரஸ். கங்க்ராட்ஸ் ராஜா. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ். கங்க்ராட்ஸ். என்னம்மா நீ டல்லா இருக்க? சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும். எப்படி சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்க முடியும்? எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. என்னம்மா உளறற? நானும் உளறல. எனக்கு இந்த மாப்பிள்ள பிடிக்கல. சுஜி சும்மா இருங்கப்பா, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலப்பா. என்னம்மா இப்ப வந்து இப்படி சொல்ற? அவருக்கு என்ன குறை? அவரை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு பிடிக்கலப்பா. சுஜி எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. போடவ பிடிச்சிருக்கா, நகை பிடிச்சிருக்கா, அது பிடிச்சிருக்கா, இது பிடிச்சிருக்கான்னு எல்லாம் கேக்குறீங்களப்பா. மாப்பிள்ள பிடிச்சிருக்கான்னு எல்லாம் கேட்டீங்களப்பா. அது அப்பா தப்புதாம்மா. இந்த பாரு, இது வரைக்கும் வந்த எந்த மாப்பிள்ளைக்கும் உன்ன பிடிக்கல, இப்போ வந்திருக்கிற மாப்பிள்ளைய உனக்கு பிடிக்கல. அப்பா என்ன பண்றது சொல்லு? உன்ன ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்க வேண்டாமா? பேசாம ராம கல்யாணம் பண்ணி வச்சிருங்கப்பா. உள்ள வெக்கப்பட்டுட்டே போய் இந்த பாலை சாப்பிடுங்க சொல்லிட்டு அவர் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அப்புறம் அப்புறம் எல்லாம் அவர் பாத்துக்குவாரு. நீ வெக்கப்பட்டுட்டே போ. ஆல் தி பெஸ்ட். என்ன பரிச்சுக்க போறேன்? ஆல் தி பெஸ்ட் டா. என்ன இதெல்லாம் வெக்கம்? இந்தாங்க பால் சாப்பிடுங்க. உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? சொன்னாதான் சொல்லி கொடுத்தா. எல்லாமே சொல்லி கொடுத்தாளா? பிரச்சனை இல்ல. அங்கதா அங்கதா, நல்லா சரிங்க. ரொம்ப நேரமா அரிச்சிட்டு இருந்தது. ஐயோ சுத்தம். அங்கதா அங்கேதான். ஓகே ஓகே, தேங்க்யூ. நான் எப்பவுமே சீப்பு வச்சுதான் சொல்லுவேன். இனிமே தேவையில்லை. அதான் சொல்றதுக்கு நான் இருக்கேன். எனக்கு தூக்கம் வருது. உனக்கு தூக்கம் வரலையா? பா படுத்துக்கோ. முதலே சொல்லிட கூடாது. I will wish I will alert melalanki lalalat epalalesbir elalayu vasbalalon yemmalalanki kalale mas kililis mas chililik chusalale gut balalaychu alalon yellililit kalale kem balalachi.
ராம், நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு அமெரிக்கா போறதுனால எல்லா டாக்குமெண்ட்ஸையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். நமக்கு எந்தெந்த பேங்க்ல டிரான்சாக்ஷன் இருக்கு, எந்தெந்த லாக்கர்ல எவ்வளவு பணம் இருக்கு, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எங்க இருக்கு, எல்லா டீட்டெயில்ஸ் இதில் இருக்கு. சுஜிக்கு இதெல்லாம் பத்தி ஒன்றும் புரியாது, அதனால நீங்கள் தான் இதெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். Now seeing the pictures, do you think any more details are required or this is good enough? This is more than enough. Okay. Don't worry. I'll do a good job. Thank you very much. இத்தனை நாளா நமக்கு தெரிஞ்சவன மாப்பிள்ளைய செட் பண்ணிடுவோம், சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வந்துடும். நீங்க சுஜி கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்ண போறீங்க? எந்த ஒரு விஷயத்திலயுமே சாமதான பேத தண்டத்தை உபயோகிச்சு பாருங்க, பெரியவங்க அந்த காலத்திலயே சொல்றாங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், அமெரிக்கா போற விஸ்வநாதன் நிச்சயமா திரும்பி வரப்போது இல்ல. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நீயே பாரு. சியர்ஸ். நினைக்கிறேன் பாருமா, சாதாரணமா அப்பா பொண்ணை விட்டு பிரியும் போது மாப்பிள்ளை கிட்ட சொல்வாரு, என் பொண்ணை கண் கலங்காம பாத்துக்கன்னு. ஆனா நான் உங்ககிட்ட சொல்றேமா, மாப்பிள்ளைய கண் கலங்காம பாத்துக்க. கண்ணுல தூசு விழுந்துச்சுன்னா? இது பாருமா, உனக்கு அமெரிக்கால இருந்து என்ன வேணும்? குழந்தை வேணும்பா. இப்ப ராம் தான் படிக்கிற கேக்குறான், குழந்தை வேணும்னு ஏ சொன்ன உனக்கு வேணுமா? சரிப்பா, ப்ளூ கண்ணா குட்டியா கொள் கொள்ன்னு எனக்கு ஒண்ணு ராம் கண்ணு எடுத்து வாங்கப்பா. மாமா நேரம் ஆயிடுச்சு, போல வாங்க. நீ போவனாப்பா? ஐயா, அப்பா ஏர்போர்ட் கிளம்பியாச்சு, இப்ப போவானாங்கற? சரி நாளைக்கு போ. அப்பா என்ன அம்ஜி கரைக்க போறே, அமெரிக்காவுக்கு போறேமா. 3 மாசத்துக்கு முன்னாடி எல்லா ஏர்போர்ட் பண்ணியாச்சே. பா எனக்கு கோவம் வருது பா. கோவிச்சுக்கலாம் கூடாது. இத பாரு, அப்பா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச ரைம்ஸ் நீ பாடுற. எனக்கு பிடிக்கல. நீ பாடுற? மாட்டேன். பாடுற? மாட்டேன். நீ பாடலனா நான் பாடுவேன். பாடு. கை கொடு, கை கொடு. நடிக்க வேணாப்பா, இப்போ எனக்கு வந்து பிடிக்கவே இல்லப்பா. நீ போறத அப்பா. அப்பா அப்பா எந்திரிப்பா, ஓவர் ஆக்ட் பண்ணாதப்பா, போய் அப்பா. அப்பா எந்திரிப்பா. ஐ ஐ அப்பா, அப்பா பயங்கர தடிப்பா. ஐயோ அப்பா, அப்பா அப்பா. ஐ அப்பா, அப்பா எனக்கு புரிஞ்சு போச்சு, போய் அப்பா. அப்பா ரொம்ப நேரம் அப்படியே படுத்திருக்காதீங்க, படிக்க பயமா இருக்கு. யாருக்கு யார் ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. சுஜிக்கு உன் துணை கிடைச்ச உடனே ஆண்டவன் அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டான். நீ இடிஞ்சு போயிருக்காம மேல நடக்க வேண்டியது கவனி. சுஜி இந்த வீட்டிலே இருந்தானா அப்பா பத்தி நினைச்சு மனசுல வருத்தப்பட்டு இருப்பா. ஒரு மாறுதலுக்காக ஒரு வாரமும் 10 நாளோ அவளை எங்கேயாவது அழைச்சிட்டு போய். Why don't you do it? Thank you.
ஏன் முடி விட்டா இருக்க சுஜி நீ சந்தோஷமா இருக்கணும் தானே ஊட்டிக்கு வந்தோம் இங்கேயும் வந்து அப்பாவே நினைச்சிருந்தா எப்படி சரி 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 ஆய் எனக்கு ஊட்டி எல்லாம் ஒன்றும் பிடிக்கல நம்ம ஊருக்கு போகலாம் ஐயா அட்டாக் அட்டாக்னா ஆடக்கூடாது அசைய கூடாதுன்னு தெரியும்ல இப்ப நீ சிரிக்க மாட்டியா போனா சிரிக்க வைக்கிறேன் பாரு சிரிக்கவே மாட்டியா சரி நீ எப்பவும் பாடுற ரைம்ஸ் பண்ணலாமா ஐயோ வேண்டாம் ரைம்ஸ் பாடும்போது எங்க அப்பா செத்து போயிட்டார் இனிமே நானும் பாட மாட்டேன் வேற யாரும் பாடக்கூடாது சரி சரி அது வேண்டாம் தும் தனத்தனத்தும் அரே தும் தனத்தனத்தும் 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 அடடா அங்கு விளையாடும் புள்ளி மானே சுகமாய் வெள்ளி அலை மீது துள்ளும் மீனே துள்ளும் மீனே அழகோ சுதி மீட்டுது மனதை தாளாட்டுது தென்றல் வந்து வாட்டுது அது ஏதோ ஒன்னு கேட்குது அடடா அங்கு விளையாடும் புள்ளி மானே புள்ளி மானே சுகமாய் வெள்ளி அலை மீது துள்ளும் மீனே துள்ளும் மீனே அன்போடு கூட்டிலே வந்தாடும் குருவிகள் பொன்மாலை நேரம் அம்மா எங்கெங்கும் பூக்களே வண்ணங்கள் காட்டுதே என்னென்ன காலம் அம்மா பறவை ஒன்று மனதிலே சிறகை வந்து விரிக்குதே என்றும் எந்த நருகிலே உறவை தந்து சிரிக்குதே எங்கும் இன்பங்களே இது அன்பின் வண்ணங்களே மனம் துள்ளுகின்றது சொல்லுகின்றது ஜில் ஜில் என்று அடடா அங்கு விளையாடும் புள்ளி மானே புள்ளி மானே சுகமாய் வெள்ளி அலை மீது துள்ளும் மீனே துள்ளும் மீனே அழகும் சுதி மீட்டுது மனதை தாளாட்டுது வந்து வாட்டுது அது ஏதோ ஒன்னு கேக்குது அடடா அங்கு விளையாடும் புள்ளி மானே புள்ளி மானே மனதை தாளாட்டுது
தென்றல் வந்து வாட்டுது அது ஏதோ ஒண்ணு கேட்குது அடடா அங்கு விளையாடும் புள்ளில் மானி புள்ளில் மானி சுஜிமா இப்ப நீ சந்தோஷமா இருக்கல்ல Ah!
வர கொலை கொள்ளை கற்பழிப்பு சம்பவங்கள்லாம் அதிகமாயிட்டே போகுது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீ தானே இன்ஸ்பெக்டர், நீ தான் சொல்லணும். உன்னையால கேட்டா, நீ வாய மூடு. குற்றவாளியா என்ன கண்டுபிடிக்காம இருக்கீங்க? நாங்களும் சிரமப்பட்டு ராத்திரி பகல தேடுறோம் சார், குற்றவாளி யாரும் கிடைக்கல. அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன் சார். என்ன ஐடியா? ஊர் கோடியில மாயமான ஒரு கிழவி இருக்கு, அது ஆவிங்களோட பேசும். அதுகிட்ட போய் குறி கேட்டா குற்றவாளிங்க இருக்க இடத்த சொல்லிடும் சார். அந்த பொம்பளை ஒரு ஃப்ராடுன்னு ஏற்கனவே நமக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஒண்ணு கூடவா ஃப்ராடு? அவகிட்ட போய் இன்னைக்கு சொல்றியா? போயா, போங்கயா, போங்கயா. இன்ஸ்பெக்டர், மை நேம் இஸ் மூர்த்தி. உட்காருங்க. என்ன விஷயம் சார்? என் ஒய்ஃப் பேச்சிப்பார மலையில இருந்து விழுந்து இறந்துட்டா. இல்ல இன்ஸ்பெக்டர், இவங்க தான் என்ன கொன்னுட்டாங்க. ஐயோ கடவுளே, நான் பேசுறது யாருக்குமே கேட்கலையா? எப்படி விழுந்தாங்க? அவளுக்கு விளையாட்டு புத்தி ஜாஸ்தி. ஐஸ்கிரீம் கேட்டான்னு வாங்கிட்டு வர போனேன், அதுக்குள்ள காரை ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி காரோட மலையில இருந்து கீழே விழுந்தாச்சு. ஐயோ அட பாவீங்களா, என்னமா நடிக்கிறாங்க எல்லாருமா சேர்ந்து. நம்பாருங்க இன்ஸ்பெக்டர், எல்லாம் போய். அந்த காரோட நம்பர் TN01A3335 சார். கலர் வெள்ள கலர், ஒயிட் சார். நடந்த விவரத்தை எல்லாம் ஸ்டேட்மெண்டா எழுதி ரைட்டர் கிட்ட கொடுத்துட்டு போங்க, மத்தத நான் பாத்துக்கறேன். சரி வரோம் இன்ஸ்பெக்டர். ஐயோ இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் சார், நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலையா இன்ஸ்பெக்டர்? ஐயோ சுஜி குழந்தை மாதிரி என்னையே சுத்தி சுத்தி வருவான். அவ யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்ல. அவளுக்கா இப்படி ஒரு கொடுமை? நாம என்ன செய்ய முடியும்? மனசை திடப்படுத்திக்கங்க. எல்லாருக்கும் மேல ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் போடுற கணக்குப்படிதான் எல்லாம் நடக்கும். டே சொட்டத்துல ஆண்டவனோட கணக்கு போட்டான். நீ தானட கணக்கு போட்ட பிளடி மங்கி. முதல்ல மாமா என்னை விட்டு போனார், இப்ப சுஜி போயிட்டா. இனிமே நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன்? பாவி, உன் மாதிரி இருந்துகிட்டு என்னமா நடிக்கிறான் சொன்னா? சொன்னா அவனை நம்பாத சொன்னா? இவனும் இந்த வழக்கத்துல எல்லாம் சேர்ந்துதான் என்ன பண்ணானுங்க சொன்னா? அவனை நம்பாத, நான் சொல்றது எனக்கு கேட்கல சொன்னா. ஆயிரம் தான் நம்ம கூடி அழுதாலும் போனவங்க திரும்பி வர போகுது இல்ல. இப்ப உங்களுக்கு தனிமை தேவை, வாங்க நம்ம போலாம். சொன்னா நீயும் கலங்கிட்டா, எனக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? ஏன் சொன்னா இன்னும் அழுற? எப்படி நாம அழாம இருக்க முடியும்? துக்கம் சரிக்க வந்த அவங்க போற வரைக்கும் அது அழுதுதானே தெரியணும். நானே நல்ல நடிகன் நினைச்சா நீ என்னையும் மிஞ்சிடு போல இருக்க. ஜாங்கிரி மாமா மாமா கையில் துள்ள அச்சு வெள்ள சுந்தரி பச்சை புள்ள மாதிரி மாமா வந்து கொஞ்சிக்கொள்ள இது மூடி வச்ச மாம்பழம் தேடி வந்த தேன் கூட ஜாங்கிரி மாமா மாமா கையில் துள்ள அச்சு வெள்ள சுந்தரி பச்சை புள்ள மாதிரி மாமா வந்து கொஞ்சிக்கொள்ள வந்தான் இங்கே.
சொந்தம் அன்பை தந்தானே தந்தானே நீனா அடதரத்தானே தரத்தானே நீனா பூங்கொடி தித்திக்கிற ஜாங்கிரி மாமா மாமா கையில் புள்ள ஆச்சு வெள்ள சுந்தரே பச்சை புள்ள மாதிரி மாமா வந்து கொஞ்சிக்கொள்ள அடபூமாலையே ஆட நீ வாரியா கிட்டத சர்க்கம் வெகு தூரம் என நீ பொறியா கொம்பு கொம்பு வேண்டாமே நமக்குள்ள பம்பு பம்பு நான் தேடும் தேன் கூட்டு கொம்பு கொம்பு வேண்டாமே நமக்குள்ளே பம்பு பம்பு இந்திர மந்திர லோகமும் இங்கே நமக்காகத்தான் முத்து முத்து பூங்கொடே தித்திக்கிற ஜாங்கிரே மாமா மாமா கையில் துள்ள அச்சு வெல்ல சுந்தரே பைத்த புள்ளம் மாதிரே மாமா வந்து கொஞ்சி கொள்ள என்ன வந்தது கொட்டாவி வந்தது வாயிலிருந்து எங்களுக்கு இந்த ஜில்பான்ஸ் வெல்ல பண்ண தெரியாது அமைதியா ஆவிகள்கிட்ட பேசுவோம் அவ்வளவுதான் பக்த சிகாமணிகளே அம்மா பிரசன்னம் தர தயாராயிட்டாங்க ஆளுக்கு ஒரு அம்பாள் பேர சொல்லுங்க சித்தாரும் ஜோக்கியம் உண்டாகட்டும் தாயே என் குழந்தைக்கு நீங்க நீனாச்சி கண்ணன் தாயே உனக்கும் பேர் வைக்கணுமா அது இல்லப்பா என் ஃப்ரெண்ட் என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு செத்து போயிட்டான் அந்த பணத்தை எப்படி வாங்குறதுன்னு அவன் ஆவிட்ட கேட்டு சொல்லு தாய் நேர்மையா சம்பாதிச்சிடலாம் நிலைக்கு முகரே இல்லாதெல்லாம் போயிடும் வணக்க தாயே எனக்கு குழந்தையே பிறக்க மாட்டேங்குது அதுக்கு நீயே வந்து உன் பொண்டாட்டியில அனுப்பணுங்க சம்சாரத்தோட சந்தோஷமா எல்லாம் நல்லபடியா நடக்கும் அம்மா என் மாடும் கண்ணும் காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சுமா இப்ப அது எங்க இருக்குதுன்னு எங்க அப்பாவோட ஆவிய கேட்டு சொல்லுங்கம்மா அது எங்கேயும் காணா போல மகனே மரம் வித்து தின்னுட்டான் எல்லாரும் மனசு எனக்கு வைக்கிற உங்களுக்கு இனிப்பு கொண்டு வந்திருக்கேன் தாய் அகலாண்டே சுரி அகலாண்டே சுரி எல்லாரும் கவிங்க
பேரையும் தெரிஞ்சு வச்சுட்டியடா. அந்த பேர் கேட்டேன், பாட்டு பேர் ருக்மணி. ஆரிக்க சுந்தர பக்கம் மூக்குச்சு கிலோ, ஆரிக்க சுந்தர பக்கம் மூக்குச்சு கிலோ. அமைதி அமைதி. ஆத்தா பூஜையில உட்கார்ந்து ஆவிங்க கூட பேச போறாங்க, எல்லாரும் அமைதியா உட்காருங்க. எல்லாரும் காணிக்க கொண்டாந்துக்கிறீங்களா? இந்த கூட்டத்துல ருக்மிணிங்கிற பேர் உள்ள பெண்ணு யாராவது இருக்காங்களா? இருந்தாலும் இருப்பாங்க. யாராவது இருக்காங்களா? நான் தான் தாய். முன்னால வந்து உட்காருமா? குந்துமா ருக்கு, உனக்கு பிறந்த விட்டு பிரச்சனையா, புகுந்த விட்டு பிரச்சனையா? புகுந்த விடுங்க. அப்ப சரி, யார்கிட்ட பேசணும்? போன வருஷம் செத்து போன என் புருஷனோட ஆவிகிட்ட பேசணும் தாய். அந்த குமரேசன், அந்த கல்ரேசன், அந்த பாலாஜியம், சுப்பிரமணியம், இந்த வடிவேலம், அந்த மரியப்பன், அட எங்கடா துரையம். அதேதம்மா, என் புருஷன் பேர் துரதம். என்னங்க எப்படி கூறுக்கிற? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் இருந்தப்ப என்ன பாலவர்த்திருப்ப? நீ இப்ப நீலக்கண்ணீர் வைக்கிறியா? அப்படி இல்ல, சொல்லாதீங்க. நீங்க செத்த 16வது நாள் உங்க போட்டோ முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச பாயசத்தை வச்சு கும்பிடலையா? போட்டோக்கள் இருக்கு, நீ பாயசம் வச்சு படுக்கிற? உசரோட இருந்தப்ப ஒரு நாளைக்காவது இருக்க வட பாயசத்தோட சாப்பாடு போட்டிருப்பியா? இப்ப சமைக்கிறத நீ சாப்பிடுறது காவடி. ருக்க, உன் புருஷனுக்கு இப்பேற்பட்ட துரோகம் பண்ணிட்டியே, உட்ட வச்சுக்க. செத்த பிறகு உங்க ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். உயிரோட இருக்கிற ஏ ஆசையை கொஞ்சம் நிறைவேற்றி வைப்பீங்களா? என்ன ஆசை சொல்லு. எனக்கு ஒரு குழந்தை வேணுங்க. அடியே, கேக்குதா? நான் தான் சூஜி. என்ன கொலை பண்ணிட்டாங்க, ஆவியா வந்திருக்கேன். ஐயோ, எல்லாம் கவுண்ட் பண்ணா ஆவி வந்திருக்கதா? ஏய், மரியாதையா ஓடி போயி. நான் ஏன் பேயே உன்ன திருப்பால அடிச்சு ஓடி போயி. இந்த மாரியம்மா முன்னாடி வந்து பேசுறதுக்கு எந்த பேய்க்கு தைரியம்? ஏய், நாய் நாய் நீ துணி ஓடி 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 போயி. நான் ஓடி போயிடுங்க. ஓய், பேசாம முன்னாடி வாடி நாயே பேயே. ஓய், அகலாதே. சரி ஐயா, ஏமா ஐயா, எதுக்கு நம்மள தரத்து தாலி சனியா? பயப்படாத மாயம்மா, நீங்க எங்க வந்து திருப்பியும் என்ன ஏன் தொந்தரவு பண்ற? நான் உனக்கு என்ன கோவம் பண்ண? என்ன ஏடி நொல்லு பண்ற? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த பாரு, நான் எந்த ஜென்மத்துல எந்த ஆவிக்கு எந்த துரோகம் பண்ணிட்டேன். ஓடி போயிடு, என் பக்கத்துல பாராதடி. ஐயோ, இந்த பாவிங்க வேற விட்டுட்டு ஓடி போட்டாருங்க, நான் என்ன பண்ணுவேன்? தைரியம் இருந்தா ஓட்டி கட்டி வாடி பாப்பா. ஐயோ, எம்மா முனீஸ்வரா ஓடியாய. அகிலாண்டேஸ்வரி, முருகா சாமி. ஐயோ, தேசிகாடே, அங்க வந்துட்டு ஆவி இங்கே வந்துச்சுடா. இங்க எங்கயோ தான் கேக்குது, குரல் மட்டும் கேக்குது, ஆளை காணும். பயப்படாத மாயம்மா. தேவன கேடிச்சடா இல்லையே? ஏமா, ஒரு கேடிச்சா இல்லையே? ஐயோ, என்ன மட்டும் கேக்குதே? விஷயம் என்னன்னா, உங்க அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா இவங்க எல்லாம் வந்து ஆவிங்களோட பேசுறத குலத்தொழிலா வச்சிருந்தாங்க. இந்த வீட்டுக்கு அந்த சக்தி இருக்கு, அதனாலதான் ஆவி பேசுறது உன் காதல மட்டும் எழுது. அது மட்டும் இல்ல, இந்த ஆவி உன்ன மட்டும் துரத்துதுன்னா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஓலைச்சுடியில ஆவிகளை வசப்படுத்துற மந்திரம் இருக்கு, இத நல்லா படி. ஆவி உன் கண்ணுக்கு மட்டும் தெரியும், என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேசிகா, எனக்கு ஆவினா சின்ன வயசுல இருந்தே பாய சொல்லு மாமா. அது சரி, இருந்தாலும் படிக்கலாமே. நீ படிச்சுதான் ஆகணும். ஆவிய படி சொல்லுதுரா? ஆமா, நாங்களா சொன்ன ஒத்துக்க மாட்டா. ஆவி கொட்டாவி குடும்பம் சொன்னாதான் ஒத்துப்ப. படி. ஆமா படி. படிய படிச்சு உங்க பாட்ட முப்பாட்ட இவங்க நினைச்சு கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணு, பலன் கிடைக்கும். நீங்க ரெண்டு பேரும் போதீங்க, இங்கேயே இருக்கும். பாதி
பயப்படாத மாயமா, நான் உங்கள்ட்ட உதவி கேட்க வந்திருக்கேன். என்ன உதவி கேட்க போற சொல்லு? என்ன கொலை பண்ணிட்டாங்க. நிஜமா மாயமா? என் புருஷன் எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்து என்ன கொலை பண்ணி காருக்குள்ள வச்சு பேச்சுப்பாறையில இருந்து தள்ளி விட்டாங்க. ஐயையா! அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அதை ஆக்சிடென்ட்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு நான் என்ன செய்யறது? அது விபத்துல கொலை நீ ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லணும். ஏமா, நான் வந்து என்னத்த சொல்றது? இத பாரு, ஒண்ணும் கோச்சுக்காத. நீ வேற யாருன்னா கூட்டு பார்த்தாயி, நான் வல்ல. ஐயோ, நான் பேசின உனக்கு மட்டும் தான் கேக்குது. ஐயா, இது என்ன இளவா போச்சு? நான் பக்கத்திலே இருப்பேன். சத்தியமா, சின்ன வயசுல இருந்தே போலீஸ்னா எனக்கு ரொம்ப பயம். இதுல வேற சம்பந்தம் இல்லாம நான் போய் சொன்னேன்னு வச்சுக்க. என்ன பிடிச்சுள்ள தலைதானா என்ன பண்றத? ஒன்னும் பயப்படாத மாயமா, இன்ஸ்பெக்டர் கேட்டா நான் தான் சொன்னேன்னு சொல்லு. சரி பாரு, ஆனா இதுவே முதலும் கட்சிமா வச்சுக்க. இன்னொரு தபா அந்த மூட்டு பக்கம் வந்துடாதே, உனக்கு ஒரு கும்பிடு. ஒரு நிமிஷம் ஏறிய துணியை மாத்தி வந்துடுறேன். ஓடிட்ட மாத்தியே, எங்க ஓடுறதா? தான் நீ கதவுல பூந்து வந்துடுறிய. நான் யார் முகத்துல மூச்சானா இன்னைக்கு? ஏம்மா என் வம்சத்திலே யாரும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல மிதிச்சது கிடையாது. உன்னோட சேர்ந்து நிலைமைக்கு ஆள் ஆயிட்டேன். நீ செய்யற போய் பித்தலாட்டத்துக்கு என்னைக்கா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்துதான் ஆகணும். கொஞ்சம் முன்னாடி வந்துட்ட. இந்த பாரு, எசக்க பெசக்க பேசினா அடிச்சு கொண்டுடுவேன். போலீஸ் கண்டாவே எனக்கு பயம். நான் தான் கூடவே இருக்கேன், அப்புறம் எதுக்கு பயப்படுற? நீ இருந்துட்டாலும் இதையும் சொல்லுவே, இதுக்கு மேலையும் சொல்லுவே. ஏன் சொல்ல மாட்டேன்? போ, செத்தாலும் சௌக்கியம் உண்டாகட்டும் மகனே. நல்லா இருப்பா, நல்லா இரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எதுல வந்து உட்காருவே? கோபப்படாதே மகனே, உனக்கு அது பிடிக்காதுன்னு இங்கிட்டு பக்கவாட்டுல உட்காண்டி. நானே உன்னை கூப்பிட்டு நினைச்சேன். செஞ்சிருக்கலாமே அப்பு, குடியாந்து இருப்பேனே. என்ன விஷயம்? ஆமா, நீ என்னமோ சாமியார் சொல்லிக்கிட்டு குலகார திருடனுக்கெல்லாம் குறி சொல்றியாமே. முனீஸ்வரா, எனக்கு இந்த குலகாரே திருடே இனிஸ்பெக்டர் பாகுபாடு கிடையாது மகனே. யார் வீட்டுல யார சுத்து இருந்தாலும் அந்த ஆள் என்னண்ட வந்து பேசு. சரி, என்ன விஷயம்? ஒரு புகார் கொடுக்கணும். சாமியார பத்தி தான் இதுவரைக்கும் எங்கட புகார் வந்திருக்கு. ஆனா ஒரு சாமியாரே வந்து எங்கட புகார் கொடுக்கிறது இதான் முதல் தடவை. என்ன புகார்? நடக்க கூடாது நடந்து போச்சு சாமி. பேச்சுப்பாறையில ஒரு விபத்து நடந்ததா புகார் கொடுத்தாங்கல்ல? ஆமா, அன்னைக்கு பேச்சுப்பாறையில் நடந்தது விபத்து இல்ல, கொலை. கொலையா? அந்த பொண்ணை கொலை பண்ணி காருக்குள்ள போட்டு மலை மேல இருந்து கீழே உருட்டி விட்டாங்க. இதுக்கு அவ புருஷனும் உடந்தையா இருந்திருக்கிறேன். இதை சொல்லதே இங்க வந்தேன். புதுசா கதை விடுறிய? நான் இனிமே தீர விசாரிக்காம எந்த கேசையும் எடுக்க போறதில்ல. ஆமா, அந்த காருடைய நம்பர் என்ன? அந்த காரோட நம்பர் என்ன? TN01A333 என்னது? TN சைபர் 1A சைபர் 1A 3335 3335 காருடைய கலர் white வெள்ள. இதெல்லாம் யாரோ பக்கத்துல நிக்கிற மாதிரி கேட்டு கேட்டு சொல்ற. பக்கத்துல நிக்கிறவன் நின்னுகிட்டு இருக்குல்ல யாரு? செத்து போற அந்த பொண்ணோட ஆவி இங்கிருந்தே நின்னு பேசிக்கிட்டு இருக்கு. இங்க வர்றவங்க பூராமே என் காதல பூ சுத்தணும் முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல மகனே. இப்ப நீ வெளியே போறியா? உள்ள வச்சு போட்டுட்டுமா? உள்ள எனக்கு என்ன வேலை மகனே? வெளியதே வேலை இருக்கு. இந்த நான் அப்புறம் சொன்ன எனக்கு எல்லாம் தெரிய வராதுன்னு என்ன உள்ள போட்டு கூட்டு வந்தீங்க? வெளியில போ, செத்தாலும் உனக்கு சௌக்கியம் உண்டாகட்டும் மானே. அப்ப 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 என்ன சொல்ற? கூட்டு வந்தீங்க? உள்ள படிச்சு போடுறேன். நான் கோமத்திலே குத்துற இரு. உன்னை நம்பி வந்தேன் பாரு, என் புத்தியதையும் சிறுப்பால் அடிக்கணும். கோபப்படாத, கொஞ்சம் பொறுமையா பொறுமையா இருக்கிறது. கொஞ்சம் அசந்தர் தானே என்ன பிடிச்சி ஜெயில போட்டுருப்பல. உனக்கு ஒரு கும்பிடு, தசைக்கு ஒரு கும்பிடு. நான் இந்த ஆடத்துக்கு வரல, என்னை விட்டுரு. நம்ம கம்பெனியோட சம்பந்தப்பட்ட மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ், பேங்க் ஆபீஷியல்ஸ், லாயர்ஸ், அதர் சாலிசிட்டர்ஸ் இவங்க எல்லாரையும் மிஸ் ராம் இந்த சூழ்நிலை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த மீட்டிங் கூப்பிட்டேன். ஆனா மிஸ் ராம்க்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. மாமாவும் சுஜியும் போனதுக்கு அப்புறம் கம்பெனி மீட்டிங் இதெல்லாம் எதுக்கா? டேய் பாவி! அப்படி சொல்லாதீங்க மிஸ்டர் ராம். விஸ்வநாத் இறந்திருக்கலாம், ஆனா அவருடைய கனவுகள் சாகக்கூடாது. இந்த பிசினஸ் பெருசா வளர்றதுக்கு அவ உங்களை தான் நம்பி இருந்தாரு. அவருடைய நம்பிக்கை நீங்க காப்பாத்தியாகணும். இதுக்கு மேல் நடக்க வேண்டியதை பாப்போம். ஐயோ, இவங்களை பத்தி யாருக்கும் தெரிய மாட்டேங்குதே, நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இது வரைக்கும் மிஸ் விஸ்வநாதன் அண்ட் சுஜி பேர்ல இருந்த கம்பெனி ஷேர் சர்டிபிகேட்ஸ், பேங்க் லாக்கர்ஸ், அக்கவுண்ட்ஸ், மூவபிள் அண்ட் இமூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இதை பத்தின எல்லா மேட்டரையும் இனிமேல் டீல் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி மிஸ் ராம்க்கு தான் இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு யாருக்கும் அப்செக்ஷன் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னபடி செய்யணும்னா இன்னும் கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. சுஜி இறந்ததுக்கான டெத் சர்டிபிகேட் இன்னும் வரல. சாவடிச்சது இவனுங்க தானே, அப்புறம் எப்படி கொடுப்பானுங்க? மிஸ்டர் விஸ்வநாதன் ஜெனரல் பவர் ஆஃப் அட்டானி மிஸ்டர் ராம்க்கு தந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி தரலனா அவரால் செக்ல கையெழுத்து போடவோ பேங்க் லாக்கர்ஸ் ஆபரேட் பண்ணவோ முடியாது. அப்படி சொல்லு பேங்க். ஐ அம் ராம் ஹியர். நான் உடனே வரேன். ஜென்டில்மேன், நம்ம லாயர் சொன்ன மாதிரி எல்லா விவரங்களையும் தயார் பண்ணிட்டு மறுபடியும் இங்க மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.
விட்ட சுலபமா சொத்து நம்ம கைக்கு வந்துரும் நினைச்சோம் ஆனா இப்ப கிணறு விட்ட பூதம் கிளம்பின கதையாச்சு அப்போ சொத்து நம்ம கைக்கு வராதா அவசரப்படாது எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு வரவேப்போம் எவ்வளவு கேட்டாலும் சொன்னதே சொல்லிட்டு இருக்கோம் என்னடா சொல்ல மாட்டியா என்னப்பா அவ்வளவு ஆச்சரியமா பாக்குற இவன் தான் நம்ம புது மாப்பிள்ள புரியலையா சொல்றேன்பா விஸ்வநாதனுடைய சொத்தை அனுபவிக்க ஏன் ஆளா அவர் வீட்டு மாப்பிள்ளையாக்க திட்டம் போட்டேன் ஆனா எதிர்பாராத விதமா நீ அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாட்ட அதனால ஏன் ஆள உன் இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன் என்னடா இது இந்த ஆள் ஒன்ன மாதிரியே இருக்கானேன்னு பாக்குறியா சொல்றேன் பொண்டாட்டி பாதுகாப்பா பத்திரமா இருக்கா மற்ற எல்லா சொத்து விவரங்கள் இதில நீ அழகா எங்கிட்ட கொடுத்துடுற நாங்க அழகா உன்னை உன் பொண்டாட்டி கிட்ட சேர்த்துடுறோம் எப்படி உயிரே போனாலும் சரி என் பொண்டாட்டிய பார்க்காம நான் எதையும் எழுதி தர மாட்டேன் ஓஹோ அப்படியா நம்ம கேட்டதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு வாழ போறானா இல்ல பட்னி கிடந்து சாக போறானாங்கிறத அவனே தீர்மானிக்கட்டும் நாம போவோம் Thank you.
ஏக்கா என்னடா நேத்து ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன் என்னது மூணு பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு போட்டாங்க நீ இந்த பொய் பித்தலாட்டம் பண்றல்ல உன் கைய கால கட்டி கால்ல லாட அடிச்சிட்டாங்க அறிவு கட்டவனே அறிவு கட்டவனே நாட்ல எவ்வளவு இருக்குடா கனவு கண்டிறதுக்கு ஒரு லாட்டரி அடிச்சாப்ல ஒரு பப்ப பொதையல் கிதல் கட்டிச்சாப்ல எவ்வளவு இருக்குடா அத விட்டு போலீஸ்காரன் புடிச்சு போட்டானாம் பெரிய கேவமா போச்சதுக்குளோட சரி மாமா ஐயே ஏமா வந்துட்டே நீ உனக்கு எனக்கு ஆகாதுன்னு போச்சுல அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்தல்ல அதோட போற ஒரு குர கூப்பிடுப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வர வேண்டாம் இது வேற விஷயம் ஐயா ஐயா அது என்னது இது மாமா சொல்லு மாமா எங்குது இதெல்லாம் எங்க தக்குதே ஆ சும்மா சதைக்காத எங்க இது டேய் உன் கண்ணுக்கு தெரியலடா இது எங்க தக்குதே என்ன மாமா தரத சொல்ற எனக்கு ஒண்ண விட்ட வேற யார் இருக்கா நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் தனியா தான பேசணும் பக்கத்து ஒரு காலி அங்க போய் பேசு போ டா என்ன மென்டல் மாதிரி தனியா பனாத்தி நிக்கிற என்ன சதைக்கிற அடே ஆவி இருக்குறாங்க எவ்வளவு தொல்லை பண்ணுது எங்க இருக்கு அந்த ஆவி அங்க இருக்குது நீ சொல்லாத கேக்கும் சல்லோ பேட்டி கெட் அவுட் வெள்ளி போமா போய் கோ சேச்சி அச்சிப்பா எல்லா பாஷையும் தெத்திட்ட அந்த நாயே சகா எங்க நடக்குது லெஃப்ட்ல போய் ரைட்ல போனாக்கு இது ஐயா 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 அம்மா மாரியப்பா மாரி யாரோ வராங்க பாத்தி வருது அம்மா தூதானே அம்மா தாயே இவன் எனக்கு ஒரே மகன் நீங்க பெரிய மனசு பண்ணி இவனை எப்படியாவது காப்பாத்தி கொடுக்கணும் தாயே நாங்க தமிழ்காரவங்க என் மகன் ரோசிங்கிற ஒரு மலையாளத்து கிறிஸ்டின் பொண்ண காதலிச்சா ஜாதி வேறையா இருக்கிறதுனால நாங்க ரெண்டு வீட்டுக்காரும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கல அகிலாண்டேஸ்வரி एक दुजा के लिए मरो चरित्रा அவளோட ராவுகை அடி நீ மேல சொல்லு மகளே அதனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போச்சு செத்து போன அந்த பொண்ணு என் பையன் உடம்பல பூந்துக்கிட்டு அவனை பேயா ஆட்டி படைக்கிறா அவன பார்த்தா காட்டேரி மாதிரி இருக்க கிட்ட போனா பிராண்டிடுவானா கைக்கிட்டுமா இருடா என்ன மாமா தாயே நீதான் அந்த பேயை எப்படியாவது ஓட்டணும் இங்க பார்வே பேயை ஓட்டச் சொல்றாக பேய்க்கு நமக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லுவே பேயெல்லாம் எங்களுக்கு சொந்தம் நாங்க எல்லாம் ஒரே குடும்பம் மாதிரி அவ்வளவு நெருக்கம் காலையில நாங்க எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்தா நாஸ்டா துணுவோம் பேய்க்கு பாயானா ரொம்ப பிடிக்கும் இல்லையக்கா இத பாரு மகளே பேயை ஓட்டுறது நோகடிக்கிறதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது நீ பாட்டு கிளம்பிக்கிட்டே இரு அப்படி சொல்லாதீங்க தாயே இந்தாங்க மாரி இந்த பழையெல்லாம் அசத்தங்கோ கோல்டு பார்ட்டி கோல்டு வச்சிருக்கு ஒரு வருஷத்து கலெக்ஷனை ஒரே அமுக்கு அமைக்கலாம் தைரியமா பேய ஓட்டு சைக்கிளாடா சும்மா ஓட்டுறதுக்கு பேய்டா பயமாக்குது நாங்க எல்லாம் இருக்கோம்ல ஓட்டு மகளே இங்க திருட்டு பையன் ஜாஸ்தி அதனால என்கிட்ட கொடுங்க அதை விட நீ அதில் போடுறது மேல மகளே உன் பேர் என்ன மகனே அழகப்பன் மாரியாத்தா காளியாத்தா முனீஸ்வரன் அகிலாண்டேஸ்வரி முருக விநாயக பெருமான் எந்த சாமியை வழிபடுறீ மகனே முருக பெருமான் முருகா நீ ஏன் இப்படி கோமணத்துடன் தண்டு கொண்டு இங்கிட்டோர் ஆண்டியானா அந்த மலையாளத்து காலப்பனுடைய ஆவியாகப்பட்டது உடம்புல புகுந்து தொலை பண்ணதா மகனே தைரியமா சொல்லு மகனே இந்த ஆத்தா இருக்கிறே ஒன்னும் கவலைப்படாதே அந்த ஆவியாகப்பட்டது உன்னை எப்படி தொலை பண்ண அதேடி பட்டி ஆம்பள உடம்புல இருந்து பொம்பளை குரல் வருது நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணவா அது மாத்திரம் இல்ல
வயசாவதான் வாக்குவலது சரியா இருக்குன்னு இந்த முட்டா ஜனங்க நம்புறாங்க. அதுக்கு தான் நம்ம கிராமர் எல்லாம் குறைச்சிக்கின்னு கை வேஷம் போட்டுன்னு இருக்கிறேன். கிராமர் இல்ல கிளாமர் எல்லாம் ஒண்ணுதான். இப்ப என்னக்குதே ஏய், நீ பாக்குறதுக்கு என்ன மாதிரி இருக்க? ஆமா, நான் தான் வந்த மாதிரி இருக்கிறேன். ரெண்டு ஒண்ணுதான். ஓ, டபுள் ஆட்டிங்க? சரி, அத்த விட்டு ஏதோ என் உசுரை நீ காப்பாத்திட்ட. உனக்கு ஹெல்பிங் பண்ணலாம்னு நானும் முடிவுக்கு வந்துட்டேன். சரி, என்ன விஷயமா வந்திருக்கிற சொல்லு. இல்லமா, நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி என் புருஷன் கட்ட வரல. பாவம் அவரு. அப்படியே அவரை அடைச்சு வச்சுட்டு அவர் மாதிரியே ஒருத்தனுக்கு மூஞ்சிய மாத்தி அந்த வழக்கத்துல இருந்தா எல்லா வேலையும் செய்யறான். மூஞ்சிய மாத்திட்டா என்ன நடக்குது இந்த நாட்டுல? மாயமா, எப்படியாவது என் புருஷனை நீ தான் காப்பாத்தணும். காப்பாத்திடலாம். இன்னொன்னு, நம்மள நம்பிக்கை நீங்க ஒரு பிச்சைக்காரங்க பிள்ளைக்குது, அதுல நான் தான் பாத்துக்கணும். அத பத்தி நீ கவலைப்படாத. ஆன்றா, சார், நமக்குள்ள இப்ப கராரா பேசிக்குவோம். நான் உன் கூடவே இருந்து உனக்கு வேண்டிய உதவி எல்லாம் செய்து தரேன். நீ எனக்கு என்ன தர இப்ப சொல்லு. என் சொத்தெல்லாம் உனக்கு தானே. இந்த பயமுறுத்தாத. உனக்கு 10 ரூபா சொத்துன்னு அதான் தருவியா? எவ்வளவு தேர அத சொல்லு. 4-5 பங்களா, ஏகப்பட்ட பணம். சரி, அப்புறம் வைரத்தோடு, வைர அடிக, காசு மாலை, ஒட்டியானோ நிறைய பட்டுப்படவைங்க. அப்புறம் ஏமா, மயக்கமே வந்துரும் போலருதா. லாட்லி நமக்கு பங்குக்குதா? ஆமா. ஐயோ, வயதெல்லாம் கலக்குதே, பாக்க மாற மாட்டியே. இந்த பாரு, மனுஷனுக்கு தான் 2 நாக்கு, சரி, ஆவிக்கு ஒரே 1 நாக்கு தான். சபா, அது ஓட்டம். உன்ன பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எப்படி உன் புருஷனை காப்பாத்துறது? என்ன பத்தின எல்லா விவரத்தையும் நான் சொல்றேன். அப்படியா? அது போது, எனக்கு அப்புறம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். விட்டு என்ன ஆடாமாசியம் அப்படி நின்னுட்டு இருக்கீங்க? யார் நீ? என்ன தெரியல, யார் நீ கேட்டீங்க? ஐயோ, சொன்னா என்ன தெரியலையாடி உனக்கு? என்ன தெரியலையாடி உனக்கு? நான் இல்லைங்கிறதுக்காக வீடெல்லாம் அப்படியே போட்டு வைக்கிறது ஒரே குப்பையா இருக்கு. கவனிக்கிற கால இல்ல. நூலாட்டம் இழைச்சிட்டீங்க. நான் இல்லைங்கிற கவலை அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே நல்லா சாப்பிட்டு உடம்பு தேத்திக்கங்க. ஐயோ, எவ்வளவு நாளைக்கு அப்புறம் பாக்குறேன். உங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். வாங்க, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்கு, வந்துடுறேன். சரிங்க. எனக்கு என்ன தனியா விட்டு போறீங்களே? எனக்கு பயமா இருக்கு, நானும் வரேன். வா, அப்படி போடு. எப்படி பயந்து ஓடுற பாரு. அது சரி, என் நடிப்பு எப்படி? அசத்திட்டல. உனக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணமா. குறி சொல்லி எவ்வளவு பேரை ஏமாத்தி இருப்பேன். இத பார், என் தொழில கேவலப்படுத்தினா அப்புறம் போய்கிட்டே இருப்பேன். ஆமா, விளையாட்டு கூட சொல்ல கூடாது. பச்சை ஜாமா வச்ச இடத்துல இருக்கிறது இல்ல. இந்த வீட்டுல ஐயாவும் போயிட்டாரு, அம்மாவும் போயிடுச்சு. நீ ஏன் பயந்து கத்துற? ஏன் பயப்படுறனா? ஒரு பக்கம் ஆவி, இன்னொரு பக்கம் பாவி. நான் என்னடி பாவம் பண்ண? ஐயோ, இது எது? இது நான் தான் சொல்லிருக்கல, அதான் தங்கம். எப்படி ஆளு? அது பேர் மாதிரியே மனசு தங்கம். தங்கம் ஏன் என்ன பார்த்து இப்படி பயப்படுற? இங்க பாரு, நான் தான் சுஜி. என்ன பாரு, நான் உயிரோட தான் இருக்கேன். நீ மலையில இருந்து கீழே விழுந்து செத்துட்டதா சொன்னாங்க? ஆமா, மலையில இருந்து விழுந்தது உண்மைதான். ஆனா அங்க இருக்கிறவங்க என்ன காப்பாத்தி திரும்ப இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. நிஜமாவா? ஆமா தங்கம். எப்படியோ நல்லபடியா வந்து சேர்ந்த பாப்பா. நீ போனதுல இருந்து இந்த வீடும் சரியில்லை, சின்னையா கோணமும் சரியில்லை. அது கிடக்குது. என் கையால சோறு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. வா பாப்பா, உனக்கு பிடிச்ச மோர் குழம்பு வச்சிருக்கேன். ஏன் தொட்டுக்க கருவாடு? கருவாடு இல்ல. கருவாடா? கருவாடு எல்லாம் சாப்பிடுவியா? மாஸ்டர், உங்களை எந்த விளையாட்டுலயும் தோக்கடிக்க முடியாது. இங்க விளையாண்டது போதும். நாம விளையாண்ட விளையாட்டுல எல்லாரும் ஒட்டு மொத்தமா தோத்துட்டோம். என்ன சொல்றீங்க? நாம கொலை செஞ்ச சுஜி திரும்பி வந்துட்டான்.
தண்ணி ಜಾಸ್ತಿ அடிச்சா இல்ல கனாகினா ஏதாவது கண்டியா இல்ல சுஜி வந்திருக்கிறது உண்மை ஏ வீட்டை சரியா கவனிக்கிறதுல என்ன கூட அரஞ்சா என்ன உளறறீங்க நாம தானே அவளை கொலை செஞ்சு கார்ல வச்சு தள்ளி விட்டோம் அவ எப்படி திரும்ப உயிரோட வர முடியும் எனக்கு அதான் குழப்பமா இருக்கு குழம்பாதே அந்த சுஜி நானும் பார்க்கணும் டே அங்க ஒரு மாதிரியா இருந்தாலும் கருவாடு குழம்பு சூப்பரா இருந்துச்சு நப்பே நீ இதெல்லாம் சாப்பிட்டது இல்லையா பாவம் இந்த மாதிரியே கொடுத்துட்டே இருந்தேன்னு வையே நல்லா ஆட்டி கொடுப்பேன் என்ன நடிச்ச நீ அந்த சொர்ணாவை அடிச்சல அவ திருப்பி அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் பாத்தியா பயமுறுத்துற பாத்தியா நானே எங்க வயத்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கேன் அது தலையும் அந்த வேஷமும் பார்த்தோடே நம்மளுக்கு அப்படியே அந்த மந்திரவாத ஞாபகம் வந்துருச்சு கை நீட்டி அடிச்சிட்டேனே அந்த திருட்டு கும்பல் வருது சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல என்ன சொல்ற ஏமா ஐயோ வாங்க என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க உங்களுக்காக எவ்வளவு நேரம் சாப்பிடாம காத்துட்டு இருக்கிறது சாரி டியா இது யாருன்னு தெரியுதா பாரு பாத்தீங்களா என்ன இப்படி கேட்டீங்க அங்கிள் என்னால மறக்க முடியுமா என் கல்யாணத்துக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு அவர் கூட்டிட்டு வந்த மாப்பிள்ள எல்லாம் விரட்டிட்டு தானே நம்ம கல்யாணம் ஆச்சு கடைசி அங்கிள் நான் எங்க பார்த்தேன் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்களை வெளியூர் போக சொன்னீங்களே அங்க தானே பார்த்தேன் அதுவே கடைசி நினைச்சீங்கல்ல அட உங்களை அப்பா வேலையை விட்டு நீக்கிட்டார்ல திருப்பி அங்கிள் உங்களுக்கு நல்ல வேலையா கொடுத்துருக்காரு அவங்களுக்கு பெரிய மனசு சீக்கிரம் எல்லாரையும் மன்னிச்சிருவாரு ஐயோ சொன்னா என்ன ஜுரமா பாத்தியா சொன்னா என் வீட்டுக்காரர் நான் எங்க உயிரோட இருக்க என் போட்டோக்கு மாலை மாட்டி வச்சிருக்காரு நான் செத்து போயிட்டேன்னு மாலை மாட்டினீங்களா இல்ல மனைவிய கண்கண்ட தெய்வம் மாலை மாட்டினீங்களா எஸ் திஸ் ஐ நோ அண்டர்ஸ்டாண்ட் ஏமா என்ன நடக்குமோ ஒண்ணுமே புரியலையே சுஜி நீ எப்பவுமே ஒரு இங்கிலீஷ் ரைம் சொல்லுவியே அது கொஞ்சம் சொல்லுமா ஐயோ போச்சு எது பாடுமா பாட்டா முன்னாடி சொல்ல வேண்டியதானே ஒன்னும் பிரச்சனை இல்ல என்ன தொண்டை கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு இருந்தாலும் பாக்குறேன் ஒண்ணுமே புரியலை உலகத்தில் என்னமோ நடக்குது மர்மமா இருக்குது Why the hell are you laughing? Yes, yes, what is this? வந்திருக்கிறது நிச்சயமா சுஜி இல்ல உங்க எல்லாரும் விட அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் வந்திருக்கிறவளுக்கு சுஜியோட உருவம் ஒத்துமா இருக்கலாம் ஆனா நட உட பாவனை எல்லாமே மாறுது சொர்ணா சொல்றதும் சரிதான் நாம திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட யாரோ தான் அவளை இங்க அனுப்பி வச்சிருக்கணும் முதல்ல அது யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரியும் வந்திருக்கிறவ தன்னை சுஜின்னு சொல்லிக்கிறா அப்படி பார்த்தா அவ ராமோட வைஃப் அதாவது இப்ப என்னோட மனைவி இன்னைக்கு ராத்திரி அவளை என் படுக்கைக்கு கூப்பிட போறேன் தான் கற்ப காப்பாத்திக்க அவ சுஜி இல்லைன்றத சொல்லுவா அப்ப உண்மை தானா வெளியில வரும் வெரி குட் என்ன பயந்துட்டியா நீங்க எங்க இங்க நீ என் பொண்டாட்டி தானே ஆ பொண்டாட்டி ரூமுக்கு புருஷன் வராம யார் வருவா கரெக்ட்டா சொன்னீங்க என்னது இ வெக்கம் ஆஹா இது என்னது பாசம் நான் இங்க இருக்கும்போது யாரை கண்ணு தேடுற வேற யாரனா பாக்குறாங்களான்னு ஓ மறுபடியும் வெக்கமா நம்ம கல்யாணம் ஆன புதுசுல இந்த பெட்ரூம்ல நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா ஓ ஞாபகம் இருக்கே கல்யாணம் புதுசுல நீங்க எவ்வளவு அழகா குறைத்து விடுவீங்களே ஞாபகம் இருக்கு வேற எதுவும் ஞாபகம் இல்லையா வேற ஒண்ணு ஞாபகம் இருக்கே ஒரு நாளைக்கு நீங்க தூக்கத்துல வளர்ந்தீங்களே ஞாபகம் இருக்கு எனக்கு என்னடி மெயின் மேட்டர் விட்டுட்டு வேற ஏதோ பேசிக்கிட்டு ஐயோ நான் கிட்ட வந்தா நீ மூஞ்சே சொல்லிக்கிறா நானே தூங்கிட்டு இருந்தேனா
தூக்க கலக்கம் மூஞ்சி கட்டி வந்துடுறேன் உடனே வந்துடணும் நீ எங்க போய் ஒளிஞ்சு நிக்கிற ஐயோ காசு காசப்பட்டு வந்தது உண்மைதான் அதுக்காக என் மானத்தை விட்டு கொடுக்க முடியுமா இத்தனை நாள் கேள்வி வருஷம் போட்டு கட்டி காத்திருந்தேன் எல்லாம் அந்த மோசக்காரங்கிட்ட பஜார் எடுப்பு இருக்குதா அம்மா இந்த டேய் எங்க போய் ஒளிஞ்சு நிக்கிற எங்க போயிட்ட நீ இதோ வந்துட்டேன் பாப்பா நான் எங்க வெளியில போறேன் இந்த வீடே கெதின்னு தானே கிடக்குறேன் ஐய் நான் கூப்பிட்ட வர மாட்டியா அதான் வந்துட்டல்ல ஐயோ சும்மா இருக்கறே கொஞ்சம் இத பார் இனிமே நம்ம ரெண்டு பேரும் கொத்து வராது நான் போய்கிட்டே இருக்கேன் மாய்மா இவ்வளவு நேரம் எங்க இருந்தே நீ புளியோதர மீந்து போச்சேன்னு ஒரு புடி புடிச்சு அது வைத்த கலக்கிடுச்சு பாப்பா அத பாத்ரூம்ல செட்டில் ஆயிட்டேன் ஐயோ வாய முடி கொஞ்சம் சும்மா இருக்கியா டா கேக்குறல்ல வாய திறந்து சொல்றதுக்கு என்ன என்ன பாப்பா இது வாய முடிக்கிட்டு சும்மா இருக்கிற அப்புறம் வாய திறந்து பேசுகிற இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டுல நான் இருந்த பைத்தியம் பிடிச்சிரு பாப்பா ஐயோ நீ இருந்த எனக்கு பைத்தியம் பிடிச்சிரு முதல்ல வெளிய பா சரி போற ஐயோ என்ன சொல்ல அப்ப இருக்கறேன் ஐயோ ஐயோ என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஒரே குழப்பமா இருக்கு இந்த பார் சிரிச்சினா அப்புறம் பல்லம் கைடுறோம் நான் கிளம்புறேன் நீ எங்கேயும் போக முடியாதுமா கண்ணு வாசக்கதவு காம்பவுண்ட் கதவு எல்லாத்தையும் அந்த ஃபிராடு பூட்டிட்டான் அடிப்பாவி நீ அப்ப என்ன சொன்ன இப்ப என்ன சொல்ற இதெல்லாம் நீ எனக்கு சொல்லவே இல்ல நான் இங்க மாட்டேன் முழிக்கிறேன் ஐயே இரு ஏன் டென்ஷன் ஆவற உனக்கு ஏதாவது ஐடியா தோணுதா தோணலையே ஏமாத்துறத உன கை வந்த கலையாச்சே இந்த பார் என் தொழில கேவலமா பேசினா அப்புறம் நான் அச்சே சாவிச்சு வெஞ்சாகும் ஐயே இது வேற நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா இப்ப என்கிட்ட தானே பேசின சொல்லு என்னங்க பூச்சமா இருக்கு லைட் ஆஃப் பண்ணுங்க இருக்கீங்க இனிமே அவ பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் கவலைப்படாத அப்புறம் அந்த தங்கத்து கூட நீங்க சிரிச்சு சிரிச்சு பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல கொஞ்சமா அது அறிவோட பேசிடி அது கூட மனுஷன் பழகுவானா சரி கான் குழந்தை வேணுமா இல்ல பெண் குழந்தை வேணுமா எதுவா இருந்தா என்ன என்ன மாதிரி அழகா இருந்தா சரி அந்த அழகான முகத்தை காட்டு ஐயோ மாட்டிக்கிட்டே என்னடி நாடகாரா யாரு யார் நாடகாடுறது நானா நீயா நீயே டூப்பு நான் யாருன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கிறேன் இந்த பார் முறைக்காத நான் யாரு நீ போப்போ தெரிஞ்சுக்கிறேன் நடந்து போன விபத்துல சுஜி இறந்துட்டாங்கன்னு எங்க டிபார்ட்மெண்ட் நாங்க முடிவு பண்ணிட்டோம் அதுக்கு வேண்டிய டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு இதுல ஒரு சின்ன கையெழுத்து போட்டுட்டு இதை வச்சே நீங்க டெத் சர்டிபிகேட் வாங்கிடலாம் வணக்கம் சார் என்னங்க இது வீட்டுக்கு யாராவது புதுசா வந்தா இவதான் என் பொண்டாட்டி சுஜி அறிமுகப்படுத்தி வைக்க மாட்டீங்களா நீங்க தான் சுஜியா நீங்க கார் விபத்துல செத்து போயிட்டேன்னு சொல்லிருப்பாங்க எப்படி எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன் அதெல்லாம் பெரிய கதை நீங்க காபி சாப்பிடுங்க சார் இதுக்கு முன்னாடி உங்களை நான் எங்கயோ பார்த்திருக்கனே எப்படி நீங்க பார்த்திருக்க முடியும் நான் என்ன உங்க ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைன்ட் கொடுத்தேனா என்ன நீங்க காபி சாப்பிடுங்க சார் சுஜி நீ உள்ள போமா சரிங்க
வணக்கம் சார். உங்க பொண்டாட்டி பொழைச்சு வந்ததை சொல்லவே இல்லையே. நீங்க எங்க என்ன பேச விட்டீங்க? நல்ல வேலை எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் நினைச்சேன். உங்க பொண்டாட்டி மட்டும் வந்து உண்மையை சொல்லல, நான் டிஸ்மிஸ்ஸே ஆயிருப்பேன். இதுல பாருங்க, இந்த கேஸ்ல ஆரம்பத்திலிருந்தே ஒரே குழப்பம். நீங்க என்னன்னா விபத்துன்னு வந்து சொன்னீங்க. மாயம்மான்னு ஒரு கிழவி, இது விபத்து இல்ல கொலைன்னு வந்து சொன்னான். ஆனா இப்ப என்னடா, நான் உங்க பொண்டாட்டியே வந்து நிக்கிறாங்க. யார் அந்த மாயம்மா? நம்ம ஏரியாவில தான் இருக்கிறா. ஆவிகளோட எல்லாம் பேசுவா. அங்க வந்து யார கேட்டாலும் சொல்லுவாங்க, உங்க ஒய்ஃப் பொழைச்சுக்கிட்டதால இந்த ஃபைல் செத்து போச்சு. எல்லாம் ஒரே மாயா பஜாரா இருக்குது. என்னங்க குழப்பமா இருக்கு? குழம்புல அந்த மாயம்மாவை போய் பார்த்தா எல்லாமே தெளிவாயிடும். ஐயோ என்ன மாறிமா திட்டுப்புனு, காசு கட்டிச்சா? கடிச்சிச்சு. தரவா? நீ என்ன கிச்ச, உனக்கு நான் துட்டு தரதுக்கு? டா துட்டு வந்தா இப்படி ஜகா வாங்குறிய? டேய் என்ன சத்தாச்சு நிக்கற, ஏற்கனவே வயிறு பத்தி எரியுது. யோ அந்த கொலைகார கும்பல் வந்து நிக்குது, ஏதாவது போய் தயார் பண்ணுங்கடா. என்ன கால் சத்தம், கைட்டிக்கலாம் வா. டேய் எட்டு உடுக்க தெரியும் பட்டு வா, மரியாதை போஷா படுத்துங்க போங்க. என்ன பண்ணலாம் சிகா? நான் கிர சிகா, ஏன் பயப்படுற? யாரா இங்க மாயம்மா? ஆத்தா ஆந்த ஜானத்துல இருக்காங்க, அவங்களை யாரும் தொந்தரவு பண்ண கூடாது, அவங்களே எழுந்துப்பாங்க. எப்பதான் எழுந்திருக்கிறான்னு பாப்போம். சீக்கிரமா எந்திரிக்கலன்னா எந்திரிக்க வைப்போம். சிக்கா வா. சத்தாலும் சௌக்கியம் உண்டாகட்டும் மகனே. சொல்லுவே, நாங்க ஒரு பொண்ண கொலை பண்ணி பாடிய கார்ல வச்சு மலையில இருந்து கீழே தள்ளனதா நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியா? அப்பு ஒரு நாளைக்கு ஆத்தா அப்பேன் பாட்டன் பாட்டி பேரன் மச்சினேன்னு ஏகப்பட்ட ஆவிகள் நம்ம உடம்புக்குள்ள அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. உள்ள ஒரே டிராபிக் ஜாம். இதுல அந்த செத்து போன பொண்ணுடைய ஆவியாகப்பட்டது நம்ம உடம்புள்ள வந்து பேசியிருக்கலாம். ஆத்தா நினைப்புல வச்சுக்கிறதுக்கு நேரமே இல்ல. ஆத்தா பயங்கர பிசி. ஆவி வந்து சொல்லுதா? ஆமா மகனே. எங்களை நம்ப சொல்றியா? ஆத்தா அவங்க உன்னை நம்பல. ஆமா மறுபடியும் அந்த ஆவியை கூப்பிடு, தெரிஞ்சுக்கட்டும். அது வேணுமா மகனே? அவசியம். எனக்கு தோழியாடா, உங்கள எங்க அப்பா நம்பினதுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களாடா bloody monkeys. என்ன ஆச்சு? அந்த பொண்ணோட ஆவி வந்துச்சு பாத்தியாப்பு? இப்பவாவது நம்புறியா நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு? செத்து போனவளோட ஆவி வந்திருக்கிறதா நீ சொல்ற? ஆனா அவள மாதிரியே ஒருத்தி அங்க வந்திருக்கா. அவளை யார் அனுப்பிச்சிருப்பா? எதுக்காக அனுப்பிச்சிருப்பாங்க? நமக்கு இந்த ஆவிகளோட பேச தெரியும் அம்பிட்டு. அந்த பொண்ணை யார் அனுப்பிச்சிருக்காக எதுக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் சீடிங்க வேலை. ஒருவேளை ஒன்ன மாதிரியே யாராவது காசு காசப்பட்டு வந்திருப்பாங்க. என்ன அப்பு? அப்ப வந்திருக்கிற அந்த பொண்ணை என்ன செய்யலாம்? நாம நினைச்சபடி செஞ்சிருவோம். அவளை தீர்த்து கட்டிடுவோம். கொலையா? இத பாரு, இந்த தம்பியே கொலை பண்றானா? இத பாரப்பு, கொலை பண்றது சாதாரண காரியம், ஒரு உசரை காப்பாத்துறதே பெரிய விஷயம். அவசரப்பட்டு எசக்கு பிசக்கா நீ இவளை கொண்டுட்டீன்னு வச்சுக்க, அந்த ஆவியும் இந்த ஆவியும் சேர்ந்து டபுள் ஆட்டு கொடுத்து வெறும் தொல்லை ஆயிரும். தட்சணை எடுத்து வைங்க, ஆத்தா ஒரு வழி சொல்லுவாங்க. மகனே, இந்த தாயத்து ஒரு விசேஷமான தாயத்து. காலையில குளிச்சிட்டு சுத்தபத்தமா ஆளுக்கு ஒரு தாயத்தை எடுத்து வலது கையில இந்த இடத்துல கட்டிக்கணும். நான் என் சிச்சனை அமைச்சு வைக்கிறேன். அவ அங்க வந்து பெரும் யாகத்தை நடத்தி அந்த பொண்ணு யாரு என்ன ஏதுங்கிறத சொல்ல வச்சிருவான். இந்த தாயத்துடைய சக்தியாகப்பட்டது. அந்த பொண்ணு நீங்க என்ன சொன்னாலும் கேக்கும். பிராண்டேஸ்வரி மங்களம் உண்டாகட்டும் மகனே, செத்தாலும் ஜோக்கியம் உண்டாகட்டும். இந்த தாயத்தோட மகிமைய இப்ப பாருங்க. அது மட்டும் இல்ல, இங்க பண்டாரங்க, பூஜாரிங்க, நம்போதரிங்க, மந்திரவாதிங்க எல்லாரும் இங்க அழிச்சிட்டு வந்திருக்கேன். ஏ ஆரிக்க சிந்திர பக்கம் முக்குச்சுக்குல்லோ, இங்க வந்திருக்கிறது யாரு? பூ
நீதான் நாளைக்கு நம்ம யாரும் தெரிஞ்சதும் வச்சுக்கோ மாயம்மா பொம்பளம் மன்னிச்சு விட்டுவாங்க நம்மள குனிய வச்சு பின்னிடுவாங்க இந்த உன் பங்கு ஏட்டா வெயிட் கம்மியா இருக்கு எனக்கு வெறும் பித்தளை பாத்திரம் தான் உனக்கு ஜரிக புடவை ஜரிக உள்பாவட எல்லாத்தையும் உருக்கி உலோகமாக்க சீக்கிரம் வாடா யாராவது பாத்திரம் போறாங்க என்னம்மா கண்ணு இதெல்லாம் வெள்ளி சொம்பு கலாய் பூசத்தை எடுத்துட்டு போறோம்
மாயம்மா அம்ச்சிச்சு. மாயம்மாவா? மாயம்மா சொல்லல, இவன் தான் அள்ளிக்கிட்டு போறான்னு சொன்னா. ஏய் மாயம்மா தான சொல்லிச்சு, வெள்ளி வேலையெல்லாம் ஏறி போச்சு, கலாய் பூசுங்கடா. நானே கண்டுபிடிச்சாட்டிய நடிச்சது வேற யாரும் இல்ல, நமக்கு தாயத்து கொடுத்த மாயம்மா. ஆவிதான் நீ இவ்வளவு அழைச்சிட்டு போ. நாம சொன்னபடி அவ செய்யலன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, இவங்க ரெண்டு பேரும் தீர்த்து கட்டிடு. அவங்க சொல்றத செய். உன் பத்தினிய பாக்கணும், நீ பாருடா. சுஜி என்னடா யோசிக்கிற, நீ சொன்ன மாதிரி உன் பட்டாட்டிய கொண்டு வந்து காட்டிட்டோம், நாங்க கேட்ட மாதிரி சொத்து வரத்தெல்லாம் எழுதி தரலனா உன் கண்ணு முன்னாடியே இவளை தீத்துருவோம். வேண்டாம் வேண்டாம்ல, கட்ட ஒத்துரு. மரியாதையை எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டீனா உனக்கும் நல்லது, உன் பொண்டாட்டிக்கும் நல்லது. பாத்துக்கம்
எல்லா விவரத்தையும் எழுதி வாங்கிட்டேன். வெரி குட் ராஜா, மாப்பிள இவதான் சுஜி நினைச்சுக்கிட்டு எல்லா விவரத்தையும் கரெக்டா எழுதி கொடுத்துட்டான். நமக்கு தான் எல்லா விவரமும் கிடைச்சிருச்சே. ஒரே உரையில ரெண்டு கத்தி இருந்தா வீணா பிரச்சனை வரும். இனிமே இவன் எதுக்கு? ராஜா சொல்றதும் சரிதான். எங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்னு இருக்குல்ல, சொத்து விவரத்தெல்லாம் கரெக்டா சொல்லிட்டேன்னா உன் பொண்டாட்டி ஒண்ணு சேர்த்து வைக்கிறதா சொன்னோம். இப்ப சொன்னபடியே அனுப்பிச்சு வச்சிடறோம். ஓகே, கொடுத்துங்க மாஸ்டர். நம்ம பத்தின எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச ஒருத்தி தான் இவ்வளவு உயிரோட விட்டு வச்ச ஆபத்து. சாக வேண்டியது அவ இல்ல, நீங்க தான். என்னடா மாத்தி பேசுறானேன்னு பாக்குறியா? இப்ப நீ எரிச்சிய அது வேற யாரும் இல்ல, நீ உருவாக்குன டூப் மாப்பிள. எதுக்கு எடுத்தாலும் ஆள் பேர சொல்லிட்டு இருந்த. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த டைம் பாம் வெடிச்சு நீ அவனு சுக்கு நூறா செதறி ஆவியாட போறீங்க. சரிங்க சாமி. ஐயோ ஐயோ, அதை எடுத்துக்க. ஐயோ நீங்க நல்லா இருப்பீங்க சாமி, சாமி நீங்க நல்லா இருப்பீங்க. ஐயோ ஐயோ, போயிடாதீங்க டாய். அல்லாத்தையும் எழுதி வாங்கிற கட்சியில நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டீங்களடா. பாம்பு வெடிச்சு போலுக்குதே. ஐயோ, ஊருக்கெல்லாம் செத்தாலும் சௌக்கியம் உண்டாகட்டும் சொல்லி கட்சியில நம்ம சாலு சொல்லவே இருக்காது போலுக்குதே கடவுளே. வருது நல்லா வாயில பலமா தூக்கடி வரும். ஐயோ முடியலமா அம்மா. ஐயோ ஐயோ, அடி அன்னைக்கே சொன்னேடி கச்சிலவும் கூட நான் ஆவியாலே விட்டுருவேன்ட்டு அப்படி ஆயிடு போலுக்குதே கடவுளே. அன்னைக்கு என்ன பார்க்க முடியல, என்ன ஓலைச்சுவடியில இருந்து மந்திரத்தை சொன்னல அதை சொல்லேன்.
ஏன் வேற ஊருமா தெரியே நீ? இல்ல மாமா, யார் கண்ணுக்கு தெரியாதனா அந்த மந்திரத்தால தானே உன் கண்ணுக்கு தெரிஞ்சே. இப்போ நீ இத சொன்னேனா இத தொடர் சக்தி எனக்கு வரல இல்ல. ஐயோ ஐயோ அம்மா அப்பா. எப்படி தப்பிச்சு வந்தாங்க? கவலைப்படாத, காரை ஏத்தி கொன்னுடுவோம்.
நன்சா மாதிரி எல்லா வேலையும் நல்லபடியா முடிஞ்சிச்சு இனிமே எனக்கு என்ன ஆகுது நான் கிளம்புறேன் இருமாயமா என்ன எனக்கு இன்னொரு வேலை பாக்கி இருக்கு என்ன வேலை ஆகுது உனக்கு சொத்துல பங்கு தரேன்னு சொன்னேன்ல அதெல்லாம் இப்ப எதுக்கு இல்ல இல்ல என் சொத்துல மட்டும் இல்ல சொந்தத்திலயும் பங்கு தர போறேன் சொந்தத்துல நான் தர போற மாயமா என் சுஜியை பார்க்கல நீ இதோ பக்கத்துல தான் ஆகுது நீங்க சந்தோஷமா வாடுறத நான் எப்பவும் பாத்துக்கிட்டே இருப்பேன்